வாழ்வோம் அன்பிற்குரியவர்களே, இன்றைய இரவு ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது மழை. இன்றைய அருளமுதம் மழை வானில் உள்ள அருளாளர்களின் கொடை அப்படி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா? அப்போ மழை வந்து வானத்தில் இருந்து வருது. அப்போ வானத்திலேருந்து எப்படி வரும், யார் கொட்டுறாங்களா, தானாக உண்டாகிறதா என்கிற சிந்தனை ஆய்வுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக இது அருளாளர்களின் கொடை என்று உங்களுக்கு ஞான வழியில் அருளப்பெற்றது இல்லையா? அப்போ வானிலிருந்து வரக்கூடிய மழை என்பது பார்ப்பதற்கு நீராக இருக்கலாம், ஆனால் அது அருள் தன்மை மிக்கது, அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா அந்த நீர் மண்ணுக்கு வரலைன்னா மண்ணில் உயிர்கள் வாழாதுன்னு இல்லையா நிறைய மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. வள்ளுவபுரானுடைய வாக்கில் கூட விசும்புல் கூட தலை காட்டாது இல்லையா, வானிலிருந்து துளி நீர் வரவில்லை என்றால்ங்கிற பாடல்கள்லாம் இருக்கும். அது அல்லாமல் அந்த மழை என்பது என்ன இருக்கிறதுனா, மழை நீரில் உயிர்கள் எல்லாம் இல்லையா குழு குழுவாக இல்லையா வந்த உயிர்களெல்லாம் வானிலிருந்து தனித்தனியாக எது மூலமாக வருகிறது, நீர் மூலமாக இல்லையா, மழை நீர் வழியாக வருகிறது. அப்புறம் காற்று மண்டலத்துக்கு வந்த பிறகு காற்றில் அது கரைந்து அந்த உயிர் துகள்கள் எல்லாம் இல்லையா சுவாசமாக உள்ளே சென்று அந்த பிறப்பிற்கு காரணமாகிறதுங்கிறதெல்லாம் பல உபதேசங்களில் கொடுத்துருப்பேன். இப்போ இன்றைய நமது சிந்தனை அந்த மழையை பற்றி சொல்கின்ற பொழுது, மழை என்பது வானத்திற்கு அடைமொழி. மழை என்பது வானிற்கு அடைமொழி. இப்போ மழைன்னு சொன்னால் வானம் தான் ஞாபகத்து வரும், மண் வராது இல்லையா? இப்போ ஐம்பூதங்களில் மழை என்பது நீராக இருந்தாலும், ஆனால் மழைன்னு சொன்னோன்னு நமக்கு எது ஞாபகம் வரும், வானம்ங்கிறது வருகிறது. அங்கே நீங்கள் சிந்திக்கணும், மழை என்பது நீராக இருந்தாலும் நினைவிற்கு வருவது வானம். அப்போ ஐம்பூதங்களில் மண், நீர், அக்னி, காற்று, ஆகாயம்னு சொல்கிற பொழுது இந்த மழை ஆகாயத்தன்மை மிக்கதாக இருக்கிறது. நீர்த்தன்மையை விட அது எப்படி இருக்கிறது, ஆகாயத்தன்மை மிக்கது. உருவத்தில் நமக்கு நீராக தெரிகிறது. நன்றாக சிந்திக்கணும், மழை என்பது ஆகாயத்தன்மை மிக்கது, உருவத்தில் நமக்கு அது நீராக தெரிகிறது. அப்போ அதனுடைய அருவத்தன்மை என்பது ஆகாயத்தன்மை இல்லையா? வானத்தில் இருக்கும் அருளாளர்களின் கொடை. அப்போ வானில் இருந்து இறங்குகின்றது என்கின்ற பொழுது பலமுறை சொல்லுவோம், உங்களுக்கு எங்கிருந்து உங்களுடைய நினைவும் மறப்பும் வானிலிருந்து இல்லையா? அப்போ வானத்தில் இருந்துங்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக நம்ம வானத்தை சிந்திக்கின்ற பொழுது வானம் என்பது இறைத்தன்மை மிக்கதாக இருக்கும், அருள்தன்மை மிக்கதாக இருக்கும். ஞானம் என்பது வானிற்கு சொந்தமானது. மற்ற பூதங்களை விட ஞானம் எதற்கு சொந்தமானது, வானத்திற்கு. ஏனென்றால் ஆகாயத்தன்மையில் தான் அந்த நினைவு தன்மைகள், நுட்பமான தன்மைகள், அறிவு திறமைகள் எல்லாம் எதில் இருக்கும், வானத்தில் ஆகாயத்தன்மையில் இருக்கும். இப்போ ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டான் என்றால் ஐம்பூதத்தினுடைய கலவை தான் அவன். ஆனால் அவனுடைய ஐம்பூத கலவைகளில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் சதை மண்ணாக இருக்கும், நீர்த்தன்மை உடம்பில் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் காற்று தன்மை சுவாசம் அதுவும் நிரம்பி இருக்கும், அப்புறம் அக்னித்தன்மை உஷ்ணம் இருக்கும், அப்புறம் ஆகாயத்தன்மை இருக்கும். அந்த ஆகாயத்தன்மை தான் வந்து பார்ப்பை திறனை கொடுக்கறது, கேட்கிற திறனை தருகிறது, நினைவு தன்மையை தருகிறது இல்லையா. அந்த சாஃப்ட்வேர் மென்பொருள்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த எலக்ட்ரானிக் பவர்ஸ் எல்லாமே ஆகாயத்தை சார்ந்தது. அப்போ மனிதனிடம் இருக்கக்கூடிய அந்த ஆகாயத்தன்மையை பொறுத்து தான் அவனுடைய நினைவாற்றல், செவித்திறன்,
பார்வைத்திறன், பேச்சுத்திறன், இதெல்லாம் அது எங்கே இருக்குன்னு சொல்லிடுச்சுன்னா உடம்பில் கண்டத்திற்கு மேல், கண்டத்திற்கு மேல் தான் ஆகாயத்தன்மை இருக்கும் இல்லையா. அப்போ ஐ பொறிகள்னு சொல்கிற பொழுது, கண், காது, மூக்கு, வாய்மைன்னு சொல்கிற பொழுது, அதெல்லாம் ஆகாயத்தினுடைய ஆளுமைக்கு உட்பட்டது. அப்போ அந்த ஆகாயத்தன்மை தான் உங்களை வந்து ஆறாவது அறிவில், அது மனிதனை மட்டுமல்ல எல்லா உயிர்லேயும் தலைப்பாகம் ஆகாயத்தன்மையாக இருக்கும், அதனுடைய உச்சம் இல்லையா. அது ஊர்வனவாக இருந்தாலும், நடப்பனவாக இருந்தாலும், பரப்பனவாக இருந்தாலும், எல்லாத்துக்கும் ஒரு தலைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. அது முன் நோக்கி போகின்ற பொழுது எதை நோக்கி செல்கின்றதோ அந்த முன் தன்மையில், புழுவாக இருந்தாலும் புழு நெளிஞ்சு போகின்ற பொழுது தலை தென்படவில்லை என்றாலும் கூட அது எப்படி போகும், முன் தன்மையில் இருக்கும். சில புழுக்கள் மின்னுக்கும் போகும், பின்னுக்கும் போகும், அப்படி மின்னுக்கு போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் அதே இதில் ரிவர்ஸாக, அப்போ ரெண்டு புறமும் அதுக்கு இருக்கும் அந்த ஆகாயத்தன்மை. ஆகாயத்தன்மை தான் ஈர்ப்புத்தன்மை கொடுக்குறது. இப்போ நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம், போயிட்டுருக்குறோம், பார்த்துட்ருக்கோம்னா அந்த பார்வைகள், செவித்திறன் இல்லையா, நினைவுத்தன்மை எல்லாமே ஆகாயத்தை சார்ந்தது. ஆகாயத்தை தான் வானம் 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 பாங்க இல்லையா. இப்போ இந்த மலையை சொல்கின்ற பொழுது திருவள்ளுவரன் கூட மலைக்குன்னு ஒரு அதிகாரத்தில் இருக்கிறதுலாம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. வான் சிறப்பு, அந்த மலையை கூட அவர்கள் என்ன தலைப்பில் கொடுத்துருப்பாங்க, வான் சிறப்பு தான் கொடுத்துருப்பாங்க. மலை அதிகாரம்னு இருக்காது இல்லையா. ஆனால் ஞானவெளி இதோ நான் இறை வேதத்தில் உங்களுக்கு மலைங்கிற ஒரு அதிகாரம் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லை. நான்காவது அருளமுதம் வந்து வானம், ஐந்தாவது அருளமுதம் மலை என்று அந்த மலையினுடைய அதீத தன்மைகள் எல்லாம் விளக்கப்பட்டிருக்கும். ஆனால் திருக்குறளில் எடுத்துக்கொள்கிற பொழுது அவர் அந்த மழையை வானமாகவே பார்த்ததாகத்தான் தெரியும். அதை ஒவ்வொரு பாடல்களையும் நம்ம உற்று பார்க்குற பொழுது அதை நீருக்கு கொடுத்த தன்மையை விட அந்த வான் தன்மைக்கு, ஆகாயத்தன்மைக்கு கொடுத்த முக்கியத்துவம் தான் அந்த அவருடைய அந்த பாடல்கள் எல்லாம் தென்படும். அந்த வண்ணம் பார்க்கின்ற பொழுது ஒரு பாடலை நாம் எடுத்து சிந்திக்கலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும்ங்கிற ஒரு திருக்குறள் இருக்கும் இல்லையா. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ வாழ்வாங்கு வாழ என்ன வேணும், ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வி? வாழ்வாங்கு வாழ இல்லையா. நம்ம வாழ்வாங்கு வாழ்வதற்கு என்ன வேண்டும்? இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. அந்த வாழ்வாங்குன்னு சொன்ன உடனே ஒரு நீண்ட ஆயுளுங்கிற ஒரு எண்ணத்தில் வரும். அது வெளிப்புறமான ஒரு மாயை தோற்றம் சொல்லுவாங்கள்ல, நீண்ட ஆயுள் வேணும் இல்லை. 100 வருஷம் வாழணும், 100க்கு மேலேயும் வாழணும். இந்த ஆயுள் மட்டும் இல்லை, இன்னும் பல ஆயுள் காலங்களும் வேணுங்கிறதெல்லாம் மனிதர்களுடைய ஆசை. அப்போ அந்த வாழ்வாங்கன்னா ஒரு நீண்ட வாழ்க்கை, நெடிய வாழ்க்கை. அந்த நீண்ட ஆயுள் வேணும்னு சொல்கிறது தான் வாழ்வாங்கும்பாங்க. இது பொதுவாக வெளியே சொல்லப்படுது. ஆனால் அந்த வாழ்வாங்க நீங்கள் உற்று பார்க்கணும். அதை எப்போவுமே தமிழ் வந்து புணர்ச்சியினால் உண்டானது, தமிழ் புணர்ச்சியில் உண்டானது. அது அதனுடைய தன்மை ஒரு நிலைப்பட்டது, இருநிலையாகி அது இருநிலை, 3 நிலை, 4 நிலைன்னு பரிணமித்து அது வியாபித்து கொண்டிருக்கும். அது தமிழினுடைய அடர்த்தி அதுதான். அப்போ தமிழ் சொற்கள் எல்லாம், பதங்கள் எல்லாம் பிரித்து பார்க்கின்ற பொழுது அந்த மூலக்கூறுகள், அந்த சேர்மானங்கள், பகுதி விகுதி, அதனுடைய இல்லையா விகாரம், சேர்க்கை, சந்தியங்கிற மாதிரிலாம் புணர்ச்சி நிலைகளில் போயிட்டே இருக்கும். அது ஏன் அப்படி பார்க்குறோன்னு சொல்லியாச்சுன்னா, அப்போ அந்த வார்த்தை வந்து பார்க்குறதுக்கு, பதம் பார்ப்பதற்கு மேலோட்டமாக சாதாரணமாக இருக்கும். அந்த பிரித்து பார்க்குற பொழுது தான் அதனுடைய ஆழமே தெரியும். தமிழனுடைய ஆழம் தன்மை ஒவ்வொரு பதத்திலும் இருக்கும். மேலோட்டமாக 10 லைன் பேசுனா, 1/2 மணி நேரம் பேசுனான்னா அது அல்ல. அந்த ஒரு சொல்லை எடுத்து ஒரு சொல்லை உற்று பார்க்குற பொழுது
அந்த கேள்வியை அப்படி பிரித்து பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா அதில் இருக்குது அந்த வேர் சொல் எது, வேர் சொல்லோடு துணை சொல், சேர்ந்த சொல், முன்னுக்கு பின்னுக்கு நின்னது, இணைந்தது, இணைந்த தன்மை, அது காட்டக்கூடிய பால் மிகுதி காலம் எல்லாம் நிறைய போயிட்டே இருக்கும். அது இலக்கண வரம்புக்குள் அது ஆளுமை செய்து கொண்டிருக்கும். அந்த வண்ணம் பார்க்கின்ற போது தமிழில் இந்த வாழ்வாங்குங்கிறது வந்து அது வள்ளுவர் பயன்படுத்தின ஒரு பதம், வாழ்வாங்கு இல்லையா. இதை சாதாரணமாக கேட்கும்போது வாழ்வாங்குன்னு மொத்தமாக சொல்லிட்டிங்கன்னா ஒரு நீண்ட வாழ்க்கைன்னு இருக்கும். அப்படி கொஞ்சம் நிதானித்து பார்த்தீங்கன்னா வாழ்வாங்கு வாழ்க்கையை வாங்குன்னு அர்த்தம். வாழ்க்கையே வாங்கணும், எப்படி யார்கிட்டருந்து வாங்குறது, விலை கொடுத்து வாங்குறதா, கடனாக வாங்குறதா, யார்கிட்ட பெறுவது, வாழ்வாங்கு. அது இன்னும் கொஞ்சம் அப்படி புரட்டி பார்த்தோம்னா வாங்கு வாழ், வாங்கி வாழ்ன்னு அர்த்தம். இன்னும் அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்கி வாழ் இல்லையா. வாங்கி வாங்கு வாழ், வாங்கு வாங்கித்தான் வாழணும். நன்றாக யோசிங்க. அப்போ வாழ்க்கையை வாங்கணும், என்ன எங்கே வாங்கிறது, யார்கிட்ட வாங்கிறது, எப்படி வாங்கிறது இல்லையா. வாழ்க்கையை வாங்கிறதுனா எப்படி வாங்கிறது. அப்போ அங்கே ஒரு நிறைய சிந்தனைக்கும் கேள்விக்கும் ஒரு தேடுதலுக்கும் இடம் இருக்கிறது. அந்த வார்த்தையை சும்மா வாழ்வாங்குன்னு சொல்கிற பொழுது நீண்ட வாழ்க்கை, நெடிய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தோணும். வாழ்வாங்குன்னு சொன்னால் வாழ்க்கையை வாங்குன்னு சொல்லும் இல்லையா. வாங்கு வாழ் சொன்னால் வாங்கிட்டு வாழ். அப்போ வாங்காமல் நீ வாழாதுன்னு அர்த்தம். அப்படி பொருள் எடுத்துக்கலாம், வாங்கு வாழ் இல்லையா. தந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மொதத்தான் அப்புறம் போ. இந்த கடன்காரங்களெலாம் மாட்டிக்கிட்டாங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டோம், நான் கூட ஒன்றும் பண்ணலப்பா, பணத்தை வச்சுட்டு போ இல்லையா, எனக்கு வேண்டியதை பதில் சொல்லிட்டு போ, அப்படி ஒரு புடி பிடிச்சிக்குவாங்க. அதே மாதிரி இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை பார்த்திங்கன்னா வாங்கு வாழ், வாங்கிட்டு வாழ். அப்போ நீ நாட்டு வாழ போயிடும், அதை போனால் தப்பாக போயிடும். அப்போ எதை வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும், அது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா. வாங்குன்னு சொல்லிட்டாரு, எதை வாழ்க்கையே வாங்கவா. அப்போ நம்ம வாழ்க்கை நம்மள்கிட்ட இருக்கா, வெளியில் இருக்கா. எவ்வளவு சும்மா சாதாரண ஒரு பதம், நீங்கள் சிந்திச்சிங்கன்னா நாள் பத்தாது இல்லையா. இப்போ அடுத்த கட்டம் இன்னொரு வகையிலையும் அதை சிந்திக்கலாம். வாழ் வாங்கு வாழ் ஆங்கு, இந்த வாங்குங்கிறது புணர்ச்சியில் வந்தது, வாழ் ஆங்கு அங்கே வாழ் இல்லையா. வாழ்வாங்கு அப்போ வையத்துள் வாழ் வாங்கு, வையத்துள் வாழ் ஆங்கு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் இல்லையா. வாழ் ஆங்கு, ஆங்கு வாழ்வதற்கு, ஆங்குன்னு எங்கே, அங்கேன்னு அர்த்தம். வாழ் ஆங்கு, ஆங்கு வாழ்வதற்கு, எங்கே வாழ்வதற்கு, வையத்துள் வாழ் ஆங்கு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் அங்கே வாழ்கிறதுக்கு, ஆங்கு வாழ்றதுக்கு வாழ்பவன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் அங்கே தான் வாழ்பவன் சொல்லிட்டார. அப்போ இது வந்து எதுக்கு வருது, அங்கே வாழ்றதுக்கு இங்கே வாழக்கூடியவன் நல்லா சித்திக்கணும். வையத்துள் வாழ் ஆங்கு வாழ்பவன் அங்கே வாழ்கிறதுக்கு நீ இங்கே வாழணும். புரியுதா உங்களுக்கு, எங்கே வாழ்கிறதுக்கு, இப்போ வீட்டில் இருக்கும்போது மாமியார் வீட்டில் போய் வாழ்கிறதுக்கு நீ இங்கே வாழுன்னு சொல்லுவாங்க. இப்போமே கற்றுக்க, சமையல் கற்றுக்க, வீட்டெல்லாம் ஒழுங்காக சுத்தமாக வச்சுக்க, துணிகளெல்லாம் அப்பப்போ துவைச்சி அயன் பண்ணி போடு, கண்ட மீனுக்கு போட்டுறாத, நாளைக்கு வாழ போகணும் வீட்டில். என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, ஒன்றும் கேட்க மாட்டாங்க, பெற்றவங்க வளர்த்தவங்கள தான் குறை சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நீ கண்ணை கசக்கிட்டு இருப்ப, இப்போல்லாம் அப்படி சொல்கிறதே கிடையாது, இதெல்லாம் அந்த காலம் இல்லையா. இப்போ என்ன ஆச்சுது, அந்த மாதிரி இருக்குதா. இவ சொல்லுவா, ஏமா ஏமா இப்படி கிடந்து மாக்கு மாக்குன்னு,
இல்லையா? நீங்கள்லாம் வாழ தெரியாதவங்க, இது நான் போய் கண்ணில் விரல் விட்டு ஆட்ட மாட்டேன். ஏண்டி அவரை போய் கஷ்டம், யார் அவர் கஷ்டப்படுத்த போகிறா? அவ்வளோ வேணால் நான் முட்டாளாங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு எந்த காலத்தில் இருக்க? அப்படி ஒரு தட்டு தட்டி ஒரு ஸ்கைப் பண்ணிட்டேன்னு சொன்னால் ஸ்வைப்பில் தோந்துடும் இல்லையா? அப்போ எல்லாமே வெளியில் கிடைக்குது, நினச்ச நேரத்தில் வாங்கிக்கலாம், திங்கிறது போகிற வழியிலே தின்னலாம். நிறைய வீட்டில் இந்த ஐடிலெலாம் வீட்டில் சமைக்கிறது இல்லை, எங்கே எல்லாம் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் ஆஃபீஸில் இருக்குது. அங்கே சாப்பிட்டு மிஞ்சி போனால் ஈவினிங் ஹோட்டலில் போய் ஏதாவது வாங்கி தின்னுக்கிட்டு அப்புறம் நைட்டில் வந்து படுக்கிறது தான். வீட்டில் என்ன கிடையாது, அடுப்பே கிடையாது, ஸ்டவ்வே கிடையாது, அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த காலத்தில் வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் முதல்ல என்ன வேணும், விளக்கு வேணும், அப்புறம் அடுப்பு வேணும். அந்த விளக்கை கொண்டு வந்து அடுப்பை பற்ற வைக்கணும், அவள் தான் வீட்டில் மருமகள்னு. இப்போ அடுப்பும் கிடையாது விளக்கும் கிடையாது இல்லையா? குத்து விளக்கு எதுக்கு? செல்லு அப்படி டார்ச் லைட் அடிக்கும், கதவெல்லாம் ஆஃப் பண்ணு, இப்படி செல்லு அடித்தா லைட் தெரியுது. என்ன வேணும் இதுக்கு, எதுக்கு லைட்டை பற்றி வச்சுட்டு இல்லையா? அது எவ்வளோ டேஞ்சர், திடீர்னு கொட்டிக்கிச்சுன்னா வம்பு பற்றிக்கணும், இதெல்லாம் ஒன்றும் வராது, இங்கெல்லாம் வாழ தெரியாதவங்க. ஸோ அந்த லைஃப் மாறிப்போச்சு இல்லையா? அப்போ பின்னால் வரக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு பயந்து பயந்து கற்றுக் கொடுத்து வாழ்ந்த வாழ்க்கைகள்லாம் இப்போ தடம் மாறி போச்சு. ஆனால் இங்கே திருவள்ளுவர் புதைச்சி வச்சுருக்க இடம் பார்த்திங்கன்னா, வையத்துள் வாழ் ஆங்கு வாழ்பவன், ஆங்கு வாழணும்னு சொல்லி ஆங்கு வாழ், அதுக்காக வாழ்பவன். அவன் எப்படி வாழ்வான், ஆங்கு வாழ், அது அப்படி எடுத்துக்கிட்டே தெரியும். தனியே அப்படி தூக்குனீங்கன்னா ஆங்கு வாழ், வாழ் வாங்கு வாழ் ஆங்கு, ஆங்கு வாழ்வதற்கு எங்கே மேலும். அப்போ மண்ணில் இல்லை, மண்ணை தாண்டிய ஒரு வாழ்க்கை வீண் வாழ்க்கை இல்லையா? அப்போ வையத்தில் நீ எப்படி வாழணும்னு சொன்னால் விண்ணுக்கு போகிறதுக்கு உரிய வாழ்க்கையை இங்கே வாழணும். அதை தான் அடுத்தாலே சொல்லுவார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இங்கே உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தால் அங்கே எப்படி நீ போக முடியும் இல்லையா? அதுக்குள்ளே பரிசு எழுதுனா தான் எங்கே போக முடியும். நீங்கள் வந்து பிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறீங்க, ஃபஸ்ட் குரூப் எழுதுனா ஃபஸ்ட் குரூப் ஜாப்புக்கு போகலாம், ஃபோர்த்து குரூப் எழுதுனா எப்படி ஃபஸ்ட் குரூப் போக முடியும்? ஃபோர்த்து குரூப் எழுதுனா அதுக்குள்ள கேட்டகரிஸ் தான் கிடைக்கும் இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், அவர் சொல்கிறது வந்து ஆங்கு வாழ், அங்கே வாழ்கிறதுக்கு வாழ்பவன், அதுக்கு இங்கே நீ ப்ராக்டிஸ் பண்ணா வானுரையும் வையத்துள் வைக்கப்படும். அப்போ தான் நீ வானுரை. அப்போ ஆங்குன்னு சொல்லக்கூடியது எது? வான். அங்கே போட்டார், எங்கே நம்ம தேடி பிடிக்க வேண்டியது இல்லை இல்லை, எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கோம், அஞ்சறைப்பெட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எதை எதை தேவையோ அதை எதை எடுத்து போட்டுக்கணும். கிச்சன் டேபிளில் ஃபுல்லாக இருக்கும், ஷெல்ஃபில் இருக்கும் இல்லையா? மாற்றி போடுறதுங்கிறது நம்ம தலையெழுத்து, கூட்டி போடுறதும் நம்ம தலையெழுத்து, பார்த்து போடுறது தான் ஒழுங்காக இருக்குது. அப்போ இங்கே வந்து அவர் என்ன பண்ணார்னு எல்லாம் கொடுத்துட்டார். என்னென்னு கொடுத்துருக்காரு, வாழ்னு கொடுத்துருக்காரு, ஆங்குன்னு கொடுத்துருக்குறாரு இல்லையா, வாழ்பவன் கொடுத்தாச்சு, அப்புறம் வான் உரைன்ட்டார், அப்புறம் தெய்வன்ட்டார், அப்புறம் வையன் கொடுத்துட்டார். வையத்தையும் கொடுத்தாச்சு, வானையும் கொடுத்தாச்சு, வாழ்னு சொல்லியாச்சு, ஆங்குன்னு சொல்லியாச்சு. அப்போ இங்கே உள்ள வாழ்க்கை அல்ல, அதாமே. அப்போ நீ வாழக்கூடிய வாழ்க்கை எதற்காக இருக்க வேண்டும் என்றால், இங்கே தான் வாழணும், ஆனால் அதுக்குள்ள வாழ்க்கையை இங்கே வாழணும். இங்கே உள்ள வாழ்க்கையே நீ முட்டிட்டு போயிடக்கூடாது, அதை தான் சொல்கிறார். ஏன்னா வாழ்க்கை ரெண்டு விதமாக இருக்கிறது இல்லையா? மண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, விண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்போ மண்ணில் வாழ்கிற பொழுது மண் வாழ்க்கையே வாழ்ந்தேன்னா மீண்டும் மண்ணாக தான் போவேன். அப்போ மண்ணில் நீ விண் வாழ்க்கை வாழ்கிற போது விண்ணுக்கு போயிடுவேன். எதை நாடுகிறீர்களோ, எதை தேடுகிறீர்களோ அதை அடைவீர்கள் இல்லையா? அப்போ எதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கிறதோ அது. அப்போ மண் தன்மையான விஷயங்களில், மண் தன்மையான விஷயங்கள் எது? மண், பொண்ணு, பெண்ணு இல்லையா? அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு பெண்ணை சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு தான். அதே மாதிரி மண்ணை நம்பி சொத்தா சேர்க்கணும், வீடாக வாங்கணும், இடம் இடமாக வாங்கி போடணும் நினச்சா அவன் மண்ணுக்கு தான் வருவான். அவன் ஆசையெல்லாம் மண்ணு தானே இருக்குது. அப்புறம் பொண்ணுங்கிறது பணம் காசு, அதுலேயே நிற்பான். சுற்றி சுற்றி வந்தால் காசு பணம் துட்டு துட்டு காசு பணம் காசு பணம் துட்டு இதையே சுற்றி சுற்றி வந்தான்னா தப்பு அடிக்க வேண்டியது தான், திரும்ப திரும்ப வந்துடுவான்.
அது ஈடேற முடியாது. அப்படி இருக்காங்க. அதை தான் திருவள்ளுவர் குரான் வந்து சொல்கிறாருன்னா சும்மாலாம் சொல்கிறது கிடையாது, அது தெய்வ வாக்கு இல்லையா. அப்படியே மனிதர்களை உற்று பார்த்தா தெரியும், துட்டுக்கு அழையிறது, பொண்ணுக்கு அழையிறது, அப்புறம் இடத்துக்கு அழையிறது, இவ்வளோ தான். இதை தவிர வேறு ஒன்றும் இருக்காது. அந்த மண்ணுன்னு சொல்லும்போதே அதில் திங்கிறதெல்லாம் சேர்ந்துடும். நல்ல வாய்க்கு ருசியாக திங்கிறது தான் வாழ்க்கையினே நினச்சிட்டு வாழ்வாங்க இல்லையா. சிலவங்கள்கிட்ட கேட்டால் இருக்கோம், எங்கே இருக்க சென்னையிலேயே இருக்கிறீங்க, சென்னையில் என்ன சார் இருக்கு, சரவணபவன் இருக்குது, முருகன் இட்லி கடை இருக்குது, அது அந்த கடை இருக்குது, எல்லாம் ஹோட்டலாக சொல்கிறவனு இருக்கான். என்ன சரவணபவனில் போய் பாருங்கள் சார், எங்கிட்ட முன்னாலே சொன்னோம், இப்போ இல்லை, இப்போ ஒரு பீரியட் அப்போ அவன் சும்மா பேசினவுடனே சொல்லுவார்னா, முருகன் இட்லி கடையில் வந்து வாங்க, நான் கூட்டு போகிறேன் சார். நம்ம போய் என்ன பண்ணுவான், முருகன் இட்லி கடை அந்த ரெண்டு இட்லி பூ மாதிரி இருக்கும், அந்த இட்லியை வச்சு அப்புறம் மிளகா பொடி அந்த பொடி வச்சு எண்ணெய் எண்ணெய் விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் சாம்பார் சட்னியில் விதவிதமாக சட்னி எல்லாம், அது கேட்கும்போதே நான் கூறுற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. இதை சொல்லி முடிச்சேன், ஒரு நாள் இங்கே போவோம், அப்புறம் இன்னொரு நாள் நம்ம எங்கே போகலாம், சரவணன் போகலாம், அப்புறம் அதை தாண்டவுடனே வசந்த போனுக்கு, வசந்த போனில் பார்க்கலாம், உட்லேண்ட்ஸில் ஒரு நாள் போய் பார்ப்போம். இது சொன்னது எல்லாம் சென்னையில் உள்ள ஹோட்டலுக்கு தான். அப்போ இவனுக்கு என்ன தெரியுது, சென்னையில் சுற்றி சுற்றி தின்னுக்கிட்டு தான் தெரிகிறான தவிர இல்லையா. அவரவர்களுடைய எண்ணங்கள் படித்தானே அவங்களுடைய செயல்கள் இருக்கும். அப்போ எதை விரும்புகிறார்களோ, எதை நாடி ஓடுகிறாரோ, அதுதான் சிந்தையில் இருக்கும் இல்லையா. அப்போ அதை தான் அவர் சொல்கிறார், மண்ணில் நீ வாழ்கிற பொழுது மண் தன்மை சிந்தனையே இருந்தால் மண் வாழ்க்கை தான் உனக்கு, அதுலேருந்து நீ மீறவும் முடியாது, விடுபடவும் முடியாது. அப்போ மண்ணில் நீ வந்து வாழ்கிற பொழுது மண் வாழ்ந்து கொண்டே உன் சிந்தனை எங்கே இருக்கும், அதுக்காக வாழணும். எதுக்காக, வின் நோக்கி வாழ், ஆங் இல்லையா, ஐயத்துள் வாழ்வாங் வாழ்பவன் இல்லையா, ஆங்கு வாழணும், அதுக்காக வாழ்பவன், வாழ்பவன் வாழ்நுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அவன்தான் தெய்வ நிலைக்கு, அந்த தெய்வத்தோடு இவன் ஒப்ப, அந்த தெய்வம்னா நான் ஏற்கனவே சொல்கிறேன், அவனை செத்து தொலைஞ்சவங்க கிடையாது, ஆற்றல் மிக்கவர்கள் இல்லையா. இப்போ இதெல்லாம் புரியாமல் போயிட்டு, இப்போ இந்த வானுரையும் தெய்வம்னு சொன்னோன்னா நம்ம ஆளுக்கு உடனே என்ன பண்ணுறோம், அதில் எங்கள் தாத்தாலாம் வானில் தானே இருக்காரு, தாத்தாக்கு தாத்தா எல்லாமே எங்கே இருக்காங்க, எல்லாம் சிவலோகத்துலேயும் வைகுந்தத்துலேயும் மேலேயும் இருக்கிறாங்க, வானுரையும் வானில் தெய்வங்களாக இருக்கிறாங்க, எல்லாம் தெய்வகணங்களாக, அதுக்கு நிறைய டிசைன் பண்ணி படம் வரைஞ்சி அப்படிலாம் கதை சொல்லிகிட்டு இருப்பானுங்க. அறிவுபூர்வமாக பார்க்கணும், ஞானம் வந்து உண்மை அறிவுத்தன்மை, அங்கே கதையே கிடையாது. அங்கே அவர் சொல்கிறது பாருங்கள், வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த தெய்வம்னு சொன்னது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நல்லா ஞாபகங்க, தெய்வம்னு சொன்னவுடனே அவங்க வந்து செத்துப்போன கேஸோ இல்லையா, காணாமல் போன கேஸோ வானத்தில் இருக்கவங்கள இல்லை. அந்த தெய்வ நிலை என்பது அறிவு சார்ந்த நிலை இல்லையா, அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் மிக்க நிலை. அப்போ ஏழாவது அறிவு நிலை, அதுதான் ஆறாவது அறிவு மனித நிலை, ஏழாவது அறிவு தெய்வ நிலை, அந்த தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ அந்த ஏழாவது அறிவுங்கிறது எதை சார்ந்தது, ஏன்னா முழுக்க வான் சிந்தனை உடையவர்களுக்கு. இப்போ யாருக்கு தூரதர்சனம் கிடைக்கும், யாருக்கு மூன்றாவது கண் திறக்கும் இல்லையா, யார் நடக்க போகிறதை சொல்வார்கள், நடந்ததை நடப்பதை நடக்க இருப்பதை இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல், அதுதான் தெய்வ நிலை. ஒரு மனிதனை எப்போ தெய்வம்னு சொல்லுவான், எனக்கு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் ஐயா, என்னை பார்த்து சொல்லுங்கள், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், எனக்கு என்ன நடக்கும், நான் எப்படி இருந்தேன், இப்படிலாம் நம்ம வந்து இந்த விரிச்சு கேட்குறது, ஒரு ஆள்கிட்ட போய் குறி கேட்குறது, இதெல்லாம் யார்கிட்ட கேட்போன்னா இந்த மாதிரி அமானுஷிய நிலை உடையவர்கள், அவங்களாம் நம்ம தெய்வம்னு சொல்கிறது உண்டு. அவர்கள் வந்து சித்தர் நிலையில் உள்ளவங்க, ஞானத்தில் உள்ளவர்கள், ஞானிகள், அவங்க தான் எடுத்துக்கணும். ஏன்னா வானத்தில் போனால் நீ எங்கே பேச முடியும், பேசுகிறேன்னு சொன்னால் அது கதை ரீல், இவன் கதை விட்டுக்கிட்டே இருப்பான் இல்லையா. அந்த மாதிரி பொய்யானதுக்கும் ஏமாற்றுத்தனத்துக்கும் உடன்பாடு இல்லாததுக்கெல்லாம் நீங்கள் இறங்காதீங்க, அதை நம்பாதீங்க. மனதில் அந்த மாதிரி பொய்யான விஷயங்களே கொடுக்கக்கூடாது. ஐயம் நீங்கி தெளிந்தார்க்கே வையத்தின் வானம் அணியது உடைத்து, திருவள்ளுவரானுடைய வாக்கு.
அப்போ ஐயமே இருக்கக்கூடாது, சந்தேகமே இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்குறவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, அன்னைக்கு இருந்தனா அது போய் ரெண்டு சிந்தனை வந்தால் போய் ஒற்றத்தன்மையாக இருந்தால் உண்மை இல்லையா. இப்போ சிந்திச்சு பாருங்கள், தெய்வம் அப்படின்னு சொன்னால் என்ன கண்ணிலையாக பார்த்துருக்கோம், அவங்க எங்கேப்பா இருப்பாங்க. அது இந்து மதத்தில் நிறைய இந்த பேய் பிசாசெல்லாம் சொல்லுவாங்கப்பா, எங்கள் மதத்தில் அப்படிலாம் கிடையாதுப்பா அப்படிமா ஒருத்தர். அப்போ பொய்யா இப்போ வீக் ஆகிட்டாங்களா. அப்போ அந்த தெய்வம்னு சொல்கிறது யாருன்னு சொன்னால், யார் தெய்வம்னு சொன்னால், ஏழாவது அறிவு நிலையில் இருப்பவர்கள். தே மஸ்ட் லிவ் வித் அஸ். அப்போ வானத்தில் வானத்தில்ன்னு சொல்கிறாங்கன்னா, வானம்னா மேலே உள்ளது, அந்த தன்மை இங்கே இருப்பாங்க. ஞானவெளி இதுன்னு நான் சொல்கிறேன், உடனே இது ஞானவெளி அல்ல, ஞானவெளி அங்கே இருக்குது, ஆனால் அதனுடைய ரிசம்பிளிங் இல்லையா, அதனுடைய தன்மையை சொல்வதற்காக அதை நம்ம நினைவூட்டி கொண்டிருக்கிறோம் இல்லையா. அப்போ வானத்தினுடைய ஆற்றல், வானத்தினுடைய ஆற்றல் என்ன, படைக்கிற ஆற்றல். வான ஆற்றல் வந்து படைக்கிற தன்மை, காக்கிற தன்மை இல்லையா, அழிக்கிற தன்மை, இதெல்லாம் வானுக்கு தான். வான் நினைத்தா ஒன்றை படைக்கும், வான் நினைச்சா ஒன்றை காக்கும், வான் நினைத்தா ஒன்றை அழிக்கும். மண்ணில் முடியாது. நம்ம இது மண் செய்து மண் செய்துன்னு நினச்சிட்டு இருப்போம், மண்ணுக்கே தெரியாது என்ன நடக்குதுன்னு. மண்ணில் இருக்குது, மண்ணுக்கு தெரியும்னா மண்ணில் இருக்க மனுஷனுக்கு தெரியணுமே, ஏன் தெரியல. அப்போ மண் தன்மையாக இருக்கிற மனுஷனுக்கு புரியல. இப்போ ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒருவன் ஞானியாக இருப்பான், அவன் சொல்லுவான், நாளைக்கெல்லாம் வெளியில் போகாதீங்க, நான் வரல, நாளைக்கு மழையாக இருக்கும். ஏன்னா அடுத்த நாள் என்ன இருக்கும், வெளியில் போக முடியாத ஒரு சூழல்கள் கரெக்டாக இருக்கும் இல்லையா. தெரியாதவன் என்ன பண்ணுவான், அப்போ அதில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த வரும் நிமித்தம், வருங்காலத்தை பற்றி நடப்பது, கோள்களை பற்றி, இதெல்லாம் எங்கே உள்ளதுன்னா வான் தன்மை, வான் சிந்தனை அவர்களிடம் இருக்கும். இருந்தனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதற்கு தக்கவாறு வாழ்வை எளிமைப்படுத்தி கொண்டு வாழ்வார்கள் இல்லையா. அப்போ அந்த தெய்வத்தன்மை, தெய்வ நிலைன்னு நாம் சொல்கிறது வந்து வான் தன்மை மிக்கவர்கள். வான் தன்மைன்னு சொன்னால் ஏழாவது அறிவு, அதான் நான் சொன்னேன். இப்போ உங்கள் கண் பார்க்கறது இதெல்லாம் வான் தன்மை தானே சொன்னேன், கண்ணால் பார்க்கறது. இப்போ நம்ம கண்ணால்னு இந்த ஊனை கண்ணால் பார்ப்போம், இந்த கண்ணால் பார்த்தாலுமே நமக்கு வந்து உண்மை அறிய முடியாது. இந்த கண்ணால் ஒரு ஆளை பார்க்குறோம், அவங்களும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, ஆனால் சிரிக்கும்போது அவங்க உள்ள ஒரு என்ன ஓடும், ஒரு சீன் ஓடும் இல்லையா, இவனெலாம் ஒரு மனுஷன் இவன் கதை விட்டுட்ருக்கான் அண்ட் சொல்லிகிட்டே சிரிப்பாங்க, நமக்கு தெரியாது. அப்போ இந்த கண்ணு அதை வேவு பார்க்கணும், அவன் என்ன நினைக்கிறான்னு பார்க்கணும், அதுதான் ஏழாவது அறிவு. இப்போ நீங்கள் பார்க்குறது வான்தன்மை தான், ஆனால் இது ப்ரப்போர்ஷன் வந்து லிட்டில், ஆறில் உச்சம் இல்லை. இப்போ ஏழுன்னு சொன்னால் ஆறில் இருந்தானே போகும், இது ஆறில் உச்சம்தான் இப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடியது, ஆனால் ஏழுங்கிறது அந்த இதிலேருந்து தாண்டி தாண்டி மேல்நிலைக்கு போகும். அதிசயமான விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள், நடக்க முடியாத விஷயங்கள், எண்ண முடியாத விஷயங்கள், இவைகளெல்லாம் நிகழ்த்தி காட்டக்கூடிய தன்மை வானுக்கு உண்டு இல்லையா. வான் நினைத்தால் எல்லாம் ஏன்னா அந்த வான், அதனால தான் இறைவன் வானத்தில் இருக்கான், வானத்தில் இருக்கான்னு சொல்ல காரணம் வந்து வானத்துலேயும் பார்த்தது கிடையாது, யாரும் பார்த்தது கிடையாது. ஆனால் சொல்கிற ஒரு நம்பிக்கை என்ன இருக்குது, ஏன்னா மண்ணை விட உச்சத்தில் இருப்பதால் இல்லையா, மண்ணில் வேண்டிய விஷயங்களெல்லாம் நடத்தி தருவதால் அப்போ இரு அங்கே தான் இருக்கணும், வானத்தில் தான் இருக்கணும்னு ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு நம்பிக்கை. அப்போ இந்த ஆற்றல் இங்கே வானில் இருக்கிறது, வானில் புதைந்து இருக்கிறது இல்லையா. அப்போ வானா வானத்தில்னா அதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். இப்போ அந்த ஊரில் வந்து அது ரொம்ப கட்டிகார ஊருப்பா, ஆனால் ஊர் கட்டிகாரர் கிடையாது, அந்த ஊரில் உள்ளவன் கட்டிகாரனாக இருப்பான் இல்லையா. அதை வச்சு அந்த ஊரை நம்ம பெருமைப்படுத்துவோம். அதே மாதிரி வானில் இறைத்தன்மை இருக்கிறதுனாலையும், இறை ஆற்றல் நிறைந்திருக்கிறதுனாலையும் நம்ம வானை புகழ்கிறோம் இல்லையா. ஏன்னா இறை பற்றிய சர்ச்சைகள் போக வேண்டாம், அதெல்லாம் இந்த அறிவெல்லாம் தாண்டி ஏழை தாண்டி அதுக்கு மேலே ஓடணும். அதனால அதை எடுத்து வச்சு நம்ம வந்து பந்து விளையாடுனா பிரயோஜனம் கிடையாது, அதை விட்டுருவோம். இப்போ சிந்திக்க வேண்டியது இந்த வான் வான்னு சொல்லக்கூடியது எதுன்னு சொன்னால், மண்ணை விட உயரத்தில் இருப்பது, மண்ணுக்கு வேண்டிய ஆற்றலை, மண்ணை பராமரிக்கிற தன்மை, அரசு செய்கிற தன்மை, அதுதான் வான். மண்ணை ஆள்வது வான் தான், மண்ணை ஆள்வது வான் தான். அப்போ அந்த வான் தன்மையை, வானில் இருந்து தான் என்ன வருகிறது, நினைவாற்றல்கள், மறக்கக்கூடிய தன்மைகள் இல்லையா, சிந்திக்கிற ஆற்றல், இதெல்லாம் அங்கேருந்து தான் நமக்கு வழங்கப்பெறுகிறது. அப்போ வானிலிருந்து எப்படி வழங்கப்பெறுகிறதுன்னு சொன்னால், வானில் இருக்கக்கூடிய கோள்கள்,
அவைகளெல்லாம் என்ன பண்ணுகிறது, இதை கண்காணித்து கொண்டு சேட்டலைட் மாதிரி, சேட்டலைட்லேருந்து வரலையா, இப்போ நம்ம சொல்கிறோம் சேட்டலைட்லேருந்து அங்கேருந்து வருதுன்னு, அதே மாதிரி தான் கோள்களும். உங்களால் அறிய முடியாத ஆற்றல்கள் எல்லாம் அது உங்களுடைய கடந்த காலத்து ஜென்ம விஷயங்கள் எல்லாம் அது அது ஒரு பெரிய படிப்பு. அந்த படிப்புக்கெல்லாம் இன்னும் யாரும் போகலை, அதுக்கெல்லாம் காலங்கள் நிறைய இருக்கிறது இல்லையா. இப்போ சாதாரணமாக ஒரு ராக்கெட்டு விடுறது, ஒரு விண்வெளியே, ஒரு வானசாஸ்திரத்தை, இந்த மாதிரி படிப்புகள்லாம் இப்போ இதெல்லாம் வந்து கோள்கள்ட்டு இருக்க பிடிப்போம். வானியல்னு எடுத்துக்கிற பொழுது ஜோதிடக்கலை என்பது ஒரு அதீதமான கொலை, அதுவும் மேற்பரப்பாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கடலை சொல்லும்போது கடல் பரப்பை பார்த்துட்டு சொன்ன மாதிரி கடலுக்குள்ளே எவ்வளவோ இருக்குது இல்லையா. மண்ணை சொல்லும்போது மேல் தட்டை தான் பார்க்குறோம், மண்ணுக்கு அடியிலேயே நிறைய இருக்குது. அந்த மாதிரி அந்த வான் தன்மையில் இருக்கும்போது ஜோதிடத்தன்மை என்பது ஒரு புறம், ஆனால் ஒவ்வொரு கோள்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதீத அந்த ஆற்றல்கள் அதெல்லாம் வந்து ஆய்ந்து பார்க்கணும்னா அந்த அறிவு நிலைகள் நிறைய வேணும். அப்போ இப்போ இங்கே அந்த தெய்வம்னு சொன்னது யாருன்னு சொன்னால் மனித நிலையிலிருந்து உயர்ந்தவர்கள், ஆறிலிருந்து ஏழுக்கு சென்றவர்கள், சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் இல்லையா, நடப்புகள் எல்லாம் உணர்ந்தவர்கள், அவங்கள்லாம் தெய்வ நிலை. அப்போ அதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வையத்துள் வையனே இது இந்த மண்ணில் இந்த பூமியில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், 100 வருஷம் வாழ்ந்ததுனால அவன் போக முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படியே சொல்லிருப்பார், 100 வருஷம் வாழ்ந்துருக்கான், ஏன் வாழ்ந்தானே தெரியாது, சாவு கிடக்கிற தாத்தாட்ட கேட்டால் என்னடா வாழ்ந்தேன் அப்படி தான் சொல்லுவார். வாழ்க்கையை பற்றி சரி, என்னை பற்றி 2 வார்த்தை, என்னை பற்றி தெரியல, உன்னை பற்றி என்னடா சொல்கிறதும்பாரு. அப்போ இவர் எங்கே வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுவார், மூச்சு கிருக்குன்னு எனக்கு ஐயோ ஐயோ நான் செத்து தொலைக்க மாட்டேங்கிறேனே, என்னை போட்டு இந்த பாடாப்படுத்துதுன்னு கதர்னவங்க இருக்கிறாங்க, பயந்தவங்க இருக்கிறாங்க, நான் போயிட போகிறேனே, எல்லாம் விட்டுட்டு போக போகிறேனே, என் பேரனை குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு போகிறேனேன்னு அழக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இவங்க எப்படி வானுரை தெய்வத்தில் வைக்கப்படுவார்கள்? அப்போ வாழ்வாங்க வாழ்கிறதுன்னா ஆயுசை சொல்லலை, நீங்கள் நினைக்கிற மாதிரி 100 வருஷம் வாழ்ந்தவன், 150 வருஷம் வாழ்ந்தவன் இல்லையா, நெடி ஆயுள் உடையவன் கிடையாது, அது அல்ல. அந்த வாழ்வாங்குங்கிறது ஆய்ந்து பார்க்க வேண்டிய இடம், அதை நான் சொன்னேன், வாழ் வாங்கு, அங்கே வாழணும். முதல் சொன்னது வாழ் வாங்கு, வாழ்க்கையை வாங்கு, அந்த பொருளும் எடுத்துக்கலாம். அப்போ அந்த உன் வாழ்க்கையை பற்றிய விஷயங்களை வாங்கிக்க யார்த்த, குரு பிரானிடம், அதற்கு உரியவர்களிடம் வாங்கி வாழ்பவன் இல்லையா. அப்போ தானாக போகக்கூடாது, குரு பணித்தவையை தவிர தன் பணியை சுருக்க வேண்டும் இல்லையா. ஒவ்வொரு நிகழ்வையும் குரு மூலம் செய்பவன் இல்லையா, ஒவ்வொரு சுபகாரியங்களையும் யார் மூலமாக செய்யணும், சந்தோஷ விழாக்களையும் குரு மூலமாக செய்வான். அப்போ எல்லாமே தன் அறிவை ஒதுக்கி வைத்துவிட்டு குரு அறிவில் வாழ்வதற்கு தயாரானவன். அப்போ குருவை சார்ந்த சரணாகதி நிலையில் வாழக்கூடிய அது அதான் வாழ் வாங்கு, வாழ்க்கையை வாங்கு, உன்னுடைய வாழ்க்கை என்னங்க, உன் கர்மா உனக்கே தெரியாது. அப்போ நீ என்ன பண்ணோம், குருபிரான்கிட்ட என் தன் வாழ்க்கையை பற்றி நான் யார் எதுக்கு வந்திருக்கேன் எப்படி வாழணும் என்று சொல்லி நீ வாங்கி நீ வாழணும். அப்படி வாழ்பவன் எங்கே போவான், அந்த பொருளையும் இருக்கலாம். இதுதான் திருவள்ளுவர் மல்டி டைமென்ஷன். திருவள்ளுவர் வந்து சாதாரணம் கிடையாது, அது வந்து அதான் சொன்னல, ஞான வெளிக்காக அவர் என்ன போட்டார், தடம் போட்டவர் இல்லையா, கல் பதித்தவர். இப்போ பாருங்கள் அந்த ஒரு வாழ்வாங்கன்னு ஒன்றும் இல்லை. இப்போ சாதாரணமாக உரையாசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க, ஒரு நீண்ட வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, அது மேல்மட்ட கீழே உள்ளவங்களுக்கு சொன்னது. ஏன்னா ஞான வழிக்கு உள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் சாதாரணமான ஆள் அல்ல, மேலோட்டமாக பார்க்கறதுக்கு அல்ல, அதுக்கு நம்ம அங்கே உள்ளே வர வேண்டாம் இல்லையா. சும்மா ஆணாவனாக படிக்கிறதுக்கு 2ஆம் கிளாஸ் வாய்ப்பாடு படிக்கிறது ஒழியன்னு சொல்லி போகணுமா இல்லையா. அது சாதாரணமாக இப்போ திண்ணை பள்ளிக்கூடத்துலேயும் மரத்துலேயும் ரோட்டில் போகிறோன்னு கேட்டு போயிடலாம் இல்லையா. அப்போ அந்த ஞான வழிக்குள்ளே வருகிற பொழுது அறிவார்ந்த விஷயமாக இருக்க வேண்டும், ஆற்றலை உயர்த்துவதாக இருக்க வேண்டும், பிறவி அறுப்பதாக இருக்க வேண்டும், மனித நிலையை தாண்டி தெய்வ நிலைக்கு நம்மளை கொண்டு செல்வதாக இருக்க வேண்டும், அதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும் இல்லையா. அப்படிங்கிற பொழுது இப்போ இந்த வாழ்வாங்கன்னு சொன்னது வாங்கி வாழ், ஏன்னா யார்கிட்ட வாங்கி, குருட்டை வாங்கி வாழ்பவன் வானுரை தெய்வத்தில் வைக்கப்படும், அல்லது ஆங்கு வாழ்வதற்கு வாழ்பவன். அப்போ வானத்தில் போய் வாழ்வதற்கு அப்போ இந்த நிலையை விட்டு எதனுக்கு 7வது தெய்வத்தன்னைக்கு இல்லையா, மின்னுக்கு போவதுக்குள்ள வாழ்க்கையை வாழ்பவன், அதை நீ வாழ்ந்தால் நீ தெய்வத்தில் போயிடலாம். அப்போ தெய்வ நிலையில் போய் அந்த தெய்வ நிலைன்னா கொண்டாடுவார்கள், மற்றவர்கள் நம்மை துதிப்பார்கள், நம்மளை மதிப்பார்கள், அதுதான் தெய்வ நிலை. தெய்வத்தை பார்த்து கும்பிடுறோமா இல்லையா, நமக்கு வேண்டிய வழியை காட்டுங்கன்னு நம்ம என்ன பண்ணுறோம், தெய்வங்க காலில் தானே விழுறோம்,
அப்போ அந்த நிலைக்கு உன்னை உயர்த்தும். அப்போ அதுக்கு நீ எப்படி வாழணும்னா, மண் சிந்தனையை விட்டு வான் சிந்தனையில் வாழணும். அதை தான் வாழ்வாங்கு. அதை நம்ம பிரித்து பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இங்கே நான் சொல்வது வந்து ஆங்கு வாழ்வதற்கு, அப்படியே எடுத்துக்கலாம், வாழ்க்கையை வாங்கி வாழ், வாங்கு வாழ் இல்லையா. குருவிடம் தான் யார், எப்படி நம்ம வாழணும், என்னுடைய வாழ்க்கை என்ன அதை சொல்லுங்கன்னு சொல்லி யார் வாழ்கிறானோ அவன் தெய்வத்தில் வைக்கப்படும். அப்போ யூ மஸ்ட் நோ இல்லையா, உன்னுடைய லைஃப்பை பற்றி நீ தெரியணும். நீ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், நீ எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், ஹவு டு க்ரோத் யுவர் செல்ஃப்ங்கிறது வந்து அந்த குருட்டை கேட்கணும். ஹவு டு மோல்ட் யுவர் செல்ஃப் இல்லையா, ஹவு டு டிசைன் யுவர் செல்ஃப். அதை நீ ஒரு குருட்டை கேட்டு உன்னை நீ டிசைன் பண்ண ஆரம்பித்தா தான் நீ என்ன பண்ண முடியும், அடுத்தவங்க உன்னை பாராட்டுற மாதிரி, போற்றுற மாதிரி, உயர்த்துற மாதிரி, கொண்டாடுற மாதிரி, தொழுற மாதிரி நீ வாழறதுக்கு வாய்ப்பு உண்டு. எவ்வளோ விஷயம் வச்சுருக்காரு. அப்போ இங்கே நம்ம இன்றைய சிந்தனை வான் சிந்தனை, அந்த வானுங்கிறத தான் நான் சொல்ல வரேன். வானுன்னா சும்மா சாதாரணமாக அண்ணாந்து பார்த்தா மேகம் மேகமாக இருக்குதுன்னு சொல்லி ஏமாந்துடக்கூடாது இல்லையா. இது குறியீடாக இருக்கிறது, அதாவது உச்சத்தில் இருப்பது, தொட முடியாமல் இருப்பது, விரிந்து கிடப்பது வான். அந்த வா வான்னு கூப்பிட்டாலே அது எட்டாது இல்லையா, அது போய்கிட்டே இருக்கும். வான் ஆண் ஆண்னா அங்கே அது என்ன வா வா வான்னு அது கூப்பிட்டே இருக்கும். நம்மளை போய்கிட்டே இருக்கலாம், அதுக்கு கிடையாது வானை தொட்டவனும் இல்லை இல்லையா. பழைய கதைகள்லாம் சொல்லுவாங்க, வானை சுருட்டி முடிச்சதும் கிடையாதுன்னு. அப்போ ஒரு அன்லிமிட்டட் இன்ஃபினிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வான். இன்ஃபினிட் தான் வான், அளப்பரிய ஆற்றல் இல்லையா. அதனுடைய ஆற்றலையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, வகை தொகைப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியது தான் வானம். அந்த வானுக்கு நாம் செல்வதற்கு இந்த மண்ணில் வாழ்கின்ற பொழுதே நாம் எப்படி வாழணும், அதற்குரிய முறையில் வாழ வேண்டும். அப்போ அதுக்கு வாழ்கிறதுக்கு அந்த தன்மையை நம்ம பெறணும். வானுக்குள்ளே சார்பை பெற்றால்தான் போக முடியும். நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் போய் நீங்கள் ஒரு ஆடிட்டராக ஒர்க் பண்ணணும்னு சொன்னால், பிஃபோர் தட் நீங்கள் ஆடிட்டிங் பயிற்சி எடுக்கணும் இல்லையா. ஒரு காமர்ஸ் இருக்கணும், அல்லது அக்கௌண்டன்சி படிச்சிருக்கணும், ஒரு பிகாமில் அந்த மாதிரி என்ன பண்ணணும், மேத்தமெட்டிக்ஸில் போயிட்டு அக்கௌண்டன்சி அதெல்லாம் படித்தா தான் நீங்கள் ஆடிட்டராக போக முடியும். இல்லை அட்லீஸ்ட் ஒரு டாக்டராக போகணுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ்ஸோ இல்லையா, பல் டாக்டர்னா பிடிஎஸுக்கோ அந்த மாதிரி அதுக்குள்ள பயிற்சிகள் வேணும் இல்லையா. அது இருந்தால் அதனால் போக முடியும். அப்போ வானத்திற்கு போகிறதுன்னா அந்த வான்தன்மையை இங்கேயே நாம் உணரணும். யார்கிட்ட உணர முடியும், அதான் வாழ் வாங்கு, வாங்கி வாழ். அப்போ அதனுடைய தன்மை என்னான்னு தெரிஞ்சு நீ வாழ்ந்தால் அங்கே போகலாம், இல்லை அங்கே உள்ளதை நினச்சி நீங்கள் வாழணும். அப்போ இங்கேயே நீ என்ன பண்ணணும், ஒரு டாக்டருக்குள்ள சப்ஜெக்ட்லாம் எடுத்து படித்து ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு மெடிக்கல் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படித்து அதுக்குரிய ரெக்கார்டர்ஸ் இல்லை சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, டாக்டராக கொண்டாடப்படுவீர்கள், தெய்வத்தில் வைக்கப்படுவீர்கள் இல்லையா. அப்போ எனிவே நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதை நோக்கி பயிற்சி வேணும், அதற்கு உரியவர்களுடைய சப்போர்ட் வேணுங்கிறது தான் இதில். அப்போ அந்த வானம் என்பது என்னன்னா மண்ணை தாண்டியதாக இருக்கிறது, மண்ணை விட உயர்ந்ததாக இருக்கிறது. அது வானம் என்பது இறைத்தன்மை மிக்கதாக இருக்கிறது. அப்போ மண் தன்மைக்கும் விண்தன்மைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மண்தன்மை என்பது நித்தியமற்றது, அழிந்து செல்லக்கூடியது. வானம் என்பது நிலைத்தது இல்லையா, பிறவி அறுக்க வைப்பது. இதெல்லாம் உணர்ந்து தான் அந்த வாழ்வாங்குங்கிறத பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு பெரிய நீண்ட வாழ்க்கை, ஒரு நெடிய வாழ்க்கை, ஒரு உயர்ந்த வாழ்க்கை அப்படி ஜெனரலாக சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாதுலாம் சொல்ல முடியாது, அந்த பதங்களை இம்மட்டும் போதுங்கிற மாதிரி நிறுத்தியிருப்பாங்க. இப்போ நம்ம ஞானவழிக்குள்ளே வந்ததுனால ஆய்ந்து பார்க்குற தன்மைக்குள்ளே போகிறதுனால அதை பிரித்து பிரித்து பார்க்குறேன். அதனால் முன்னாடி இப்போ விரிவுரை சொன்ன பொழிப்புரையாளர்களையோ விரிவுரையாளர்களையோ இல்லையா, அவர்களெல்லாம் நம்ம குறை சொல்ல வேண்டாம். அந்த காலத்தில் அந்த மட்டுக்கு அது போதும்னு விட்டுருப்பாங்க, தெரியாமல் இருக்காது இல்லையா. இப்போ நாம் வந்து இந்த வண்ணத்தில் நம்ம பார்க்கணும், அதோடு நிறுத்திடக்கூடாது. அது கீழ்நிலையில் உள்ளவர்கள் இப்போ அதை நம்ம இவ்வளோ நாள் ஓதியாச்சு இல்லையா, இந்த வேணம் தானே படிச்சுட்டே வந்தோம். இப்போ பரிமலர்கள் உரை, மனக்குடவர் உரை, அந்த உரை, இந்த உரைன்னு எல்லாம் பார்த்தா எல்லோரும் ஒரே ஸ்டேட்டஸில் தான் இருக்கும். அது நம்ம தெரிஞ்சாச்சு. இப்போ அதுக்கு மேலே இருக்குதா, இப்போ ட்ராயரை திறந்து பார்க்குறோம், ட்ராயரில் தேடுற அளவுக்கு எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணும், பீரோ திறந்து பார்க்குறேன்னு பார்க்கணும் இல்லையா. இதில் என்ன இதுக்கு மேலே என்ன கிடைக்கும், அதுக்கு மேலே பரன்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்படி பாய்ந்து பாய்ந்து செல்ல செல்லத்தான்
நமக்கு வேண்டியது இன்னும் கிடைக்கும் இல்லையா. அதோடு நிறுத்தக்கூடாது. என்றைக்குமே அறிவு என்ன பண்ணியிருக்கணும், அறிவு தேடுதல் உடையதாகவும் நீட்சி உடையதாகவும் இருக்க வேண்டும். அறிவை என்ன பண்ணக்கூடாது, அறிவுக்கு அரண் போடக்கூடாது, எல்கை போடக்கூடாது இல்லையா. அது முடிவதல்ல. எப்போ அறிவு முற்றுன்னு சொன்னால் குருபிரான் சன்னிதானத்தில் குரு முன்னிலையில் தான் அது முற்றும். குரு மொழிக்கு முன்னால் உங்கள் அறிவு செல்லாமல் ஆகணும். அதுதான், அப்போ தான் அவர் குருவாக இருப்பார், அப்போ தான் உங்கள் அறிவும் சரியாக இருக்கும். குரு முன்னிலையிலே நீங்கள் பேசிட்டீங்கன்னா ஒன்று அவர் குரு இல்லாமல் இருக்கணும், அல்லது நீங்கள் அதுக்கு தகுதியற்றவர்களாக இருக்கணும். இதை நல்ல கவனமாக வச்சுக்கணும் இல்லையா. தேடுதல் என்பது குரு கிடைக்கும் வரை தான், நல்ல ஞாபகம், இறைவாக்கு இல்லையா. அப்போ குரு கிடைச்சது போகிற உங்களுக்கு தேடுதல் இல்லை. ஏன்னா குருவை என்ன பண்ணுவார், உங்களுக்கு வேண்டியதை தேடி கொடுத்துருவார், நீ தேட வேண்டியதில்லை. இப்போ குழந்தைன்னு சொல்லி ஒரு ஊருக்கு போகணும்னு சொன்னால் அப்பா தூக்கி தோளில் வச்சுக்குவார், இவன் நடக்க வேண்டியதே இல்லை, இவன் குழந்தையாக இருந்தா இவன் நடக்கக்கூடியவனா நடந்தான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இருப்பார். அப்போ நீங்கள் பயிற்சியில் போகும்போது குருவை தொடர்ந்து போகிற பொழுது அவர் குரு என்ன பண்ணுவார், உங்களுக்கு வேண்டியதை காட்டுவார் அந்த நிலையை அடைவது வரை இல்லையா. அப்போ இங்கே வந்து இங்கே நீங்கள் தெய்வமாகணும்னு சொன்னால் வாழ்வாங்கு வாழ்வதற்கு இல்லையா, வாழ்வாங்கு வாழ்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மண்ணிலேயே அந்த வானத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் இங்கே வாழணும். அப்படி வாழ்ந்தால் தான், அப்போ வானத்திற்கு செல்வதற்குரிய வாழ்க்கை என்ன அடுத்த கட்டம், வானத்திற்கு செல்லக்கூடிய வாழ்க்கையை இங்கே வாழணும்னு சொல்கிறார் இல்லையா. ஆங்கு உள்ள வாழ்க்கையை இங்கே வாழ்ந்தால் தான் போகணும்னா அது என்ன வாழ்க்கை, ஏன்னா அதுவும் நமக்கு தெரியணுமே இல்லையா. தானம் தவம் இரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காது என அடுத்த ஒரு குரல் கொடுத்துருப்பார். தானம் தவம் இரண்டும் தங்கா வேணுலகம், வானம் வழங்காது என்ன, வானம் தரலன்னு சொன்னால் இந்த மண்ணில் தானம் தவமே கிடையாதுன்றார். எது தரணும், வானம் தரணுங்கிறார். நல்ல கவனிக்கணும், திருவள்ளுவர் புதஞ்சி புதஞ்சி வச்சிருக்கார், சும்மா கிடையாது. ஏன் அவ்வளவு வச்சிருக்காருன்னா அவ்வளவு உயர்ந்த பொருள் இல்லையா, உயர்ந்த பொருள்கள் பாதுகாக்கப்படும். அப்போ அவ்வளோ மறைச்சு மறைச்சு வச்சிருக்கானா, தேடுறவனுக்கு சாதாரணமானவனுக்கும் பொருள் இருக்கும், அவனுக்கு இல்லைன்னா சொல்கிறது இல்லை இல்லையா. எல்லாருக்கும் இங்கே இருக்குது, ஒவ்வொரு தரத்துக்கு தக்கவார் நீ பெற்றுக்கொள்ளலாங்கிறது தான் திருக்குறள் இல்லையா. இப்போ இங்கே பாருங்கள், தானம் தவம் இரண்டும் தங்கா வேணுலகம், இந்த உலகத்தில் தங்காது. எப்போ தங்காது, வானம் வழங்காது எனின், வானம் வழங்கலைன்னா இந்த பூமியில் தானந்தவமே கிடையாது இல்லையா. அப்போ வாழ்வாங்கு அது நீ வாழணும், என்ன என்ன வாழ்க்கை வாழ்கிறதுனா தானம் தவம், தானமும் தவமும் இந்த மண்ணில் நீ செய்யணும். அது நீ எப்படி செய்ய முடியும், நீ நான் செய்ய முடியுமா, ஆனால் முடியாது. அடுத்த கட்டம், நானே தானம் பண்ணுவேன் நானே தவம் பண்ணுவேன்னா அதுக்கு தான் சொல்ல, வானம் வழங்காது இனி, தானம் தவம் இரண்டும் தங்காது, உன்னாலே செய்ய முடியாது, நெவர். நானே சம்பாதிச்சேன் நானே கொடுத்தேன், அதனால் புண்ணியம் இருக்காது. நீங்கள் தானம்னா என்ன நினைக்கிறீங்க, ஒருத்தனுக்கு கொடுத்துட்டான்ல, கொடுத்தா அதுலேருந்து உங்களுக்கு பலன் வந்தால் தான் அது தானம், கொடுக்கலைன்னா நீ இழந்துட்டேன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கணும், இந்த தானம்னு நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருத்தனுக்கு போட்டுட்டோம், எதுக்கு போடுறோம், புண்ணியத்துக்காக தானே போடுறோம். இப்போ யாராவது அம்மானு சொன்னால் இது இது நான் இப்போ வரேன், உடனே மனசில் வந்துடும், சரி இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டா நமக்கு நிறைய புண்ணியம் வந்துடும் அப்படிதான் நினைக்கிறாங்க. இந்த தானம் செய்யக்கூடிய ஆசையே எதுக்கு வருது, நமக்கு நிறைய புண்ணியம் போகிற இடத்துக்கு இது பயன்படும் நினச்சி தானே செய்கிறாங்க, இல்லைன்னு செய்ய மாட்டாங்க. படுத்து கிடக்கவங்க எந்திரிச்சு ஓடி வந்து பானை எடுத்து கொண்டு வந்து போடுறாங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ன ஆசை இருக்கும், சரி இவங்களுக்கு கொடுத்துட்டா நமக்கு புண்ணியம் வந்துச்சு இல்லையா. இப்போ நீங்கள் போட்டிங்களே அதில் புண்ணியம் வந்துதா வரலையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும், அதில் புண்ணியம் வந்தால் தான் அதுக்கு பேர் தானம். நீங்கள் போட்டதில் பாவம் வந்ததுன்னு நீங்கள் அது எப்படி தானமாகும், அப்போ அதில் புண்ணியம் வந்ததா வந்ததா வரலையான்னு தெரியாமல் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அது தானமே ஆகாது, அது இழப்பாகிவிடும். வீட்டில் இருந்தது நீ இழந்துட்ட, அவன் வந்து உங்கள்கிட்ட தட்டி பறிச்சிட்டு போயிட்டான், அம்மானு சொன்னால் நீ கொடுத்துட்ட, தட்டி பறிக்கன்னா உங்கள்கிட்ட வாங்குறதுன்னு இல்லை. நீ இப்படி மதிமயங்கி அறிவு இல்லாமல் அதிக ஆசையில் நீ கொடுக்குறதெல்லாம் கூட இழப்பு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க,
நான் அவனுக்கு நல்லது தானே கொடுத்தேன். அது நல்லதுன்னு சொன்னால் உனக்கு என்ன வரணும், அங்கேருந்து ரிட்டர்ன் எப்படி வந்திருக்கணும், குட் திங்ஸ் வந்திருக்கணும். ஆனால் இதை இப்போ நீ கண்டுபிடிக்க முடியாது, கொடுத்தவொடனே இங்கே தெரிய போகுது. அதனால தான் கர்மா நமக்கு நிறைய சேருது. அதுதான் திருவள்ளுவர் அங்கேயும் சொல்லுவார், நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றல். என்ன அழகாக வச்சுருக்கார், விதியே வச்சுருக்கார், சூத்திரத்தை வச்சுருக்கார் ஒரு இடங்கள்லையும். யூ கேன் மெஷர். அப்போ ஒரு ஆளுக்கு போடுறோம், ஒரு ஆளுக்கு செய்கிறோம், அதுலேருந்து புண்ணியம் வந்துட்டு தான் செய்த வர ஓகே. நம்ம சாப்பிடாத கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை, புண்ணியம் கிடைக்கிதுன்னா. நீ சாப்பிடாமல் அதுக்கு கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டே சந்தோஷப்பட்டு அங்கேருந்து ஒன்றுமே வரலன்னா நீ இழந்துட்டிய. வராமல் இருந்தால் கூட பரவாயில்ல, பாவமாக வந்துச்சுன்னா அவன் தண்டிக்கப்பட வேண்டிய நான் சில உங்கள்கிட்ட பேய் இருக்கும் கூட, இது உங்களுக்கெல்லாம் தெரியாது. எல்லாருமே அவங்கவுங்களாக இருக்காங்கலாம் நினச்சிருக்க கூடாது, ஏன்னா அந்த பிறவியிலேயே பேய் ஒரு பேய்கள் அப்படிங்க நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய இருக்காங்க. அவன் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, என் வாழ்க்கையில் வழியில் சந்திச்சவங்க நிறைய இருக்கேன். என்னை பார்க்கும்போதே அது சில டைமில் எங்கள் அம்மாட்டே சொல்லுவேன், அவங்களை வீட்டுக்குள் விடாதீங்கம்மான்னு. ஏண்டா பாப்பா, அவங்களுக்கு தெரியாதும்மா, விடாதுங்க. அப்போ எங்கள் அம்மா கதை நான் புரிய வைக்கணும், ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நான் ஏதோ அவங்களுக்கு பாடம் சொன்ன மாதிரி நினைப்பாங்க. சில நேரங்களில் ஒரு கிழவி வருவாங்க, வயதான கிழவி. அந்த அம்மா வந்துன்னா சமையல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், அரிசி கேட்டு வரும். சில நேரத்தில் தாயி கொஞ்சம் அரிசி கொடுமா, உலை வச்சு கஞ்சி வைக்கணும். உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணுவோம், உடனே அந்த அரிசி பானை, ஒரு வெங்கல பானை ஒன்று உண்டு அதில் இருக்கும், உடனே என்ன பண்ணாங்க, அதை எடுத்து ஒரு டம்ளரில் எடுத்து அந்த ஆளாக்கு உழக்கும்பாங்க, அதை எடுத்து என்ன பண்ணாங்க, ஒரு முரத்தில் போட்டு அப்புறம் அவங்ககிட்ட அவங்க அந்த புடவை கட்டிகிட்டு வருவா. வயதானவன் இல்லையா, அந்த புடவையை முந்தானை எடுத்து முந்தானையில் போட்டோடனே சிரிச்சிட்டே போயிடுவா. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னு சொல்லுவாங்க, பாவம் சாப்பிடாம இருக்காங்க, பசிக்கு நம்ம கொடுக்குறோம். இது சின்ன வயசில் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் இதெல்லாம் கொடுத்தேன், ஏன்னா அதிக பிரசங்கத்தனமாக ஆயிடக்கூடாதுங்கிற மாதிரி எனக்கு ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் ஒரு முறை அப்போ நான் தோட்டத்தில் விளையாடிட்டு இருக்கேன், இந்த அம்மா அங்கேருந்து கூப்பிட்டுட்டு இருக்குது. எங்கள் அம்மா துணி காயை போட்டு துவைச்சி துணி கொடியில் காயை போட்டுருக்கேன்னு ஞாபகம் இருக்குது. அப்போ நான் மூன்று படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் மூன்று படிக்கும்போது நான் வயசுன்னு இருக்கோம், 8 வயசு இருக்கும் இல்லையா. தோட்டத்தில் ஒரு பப்பாளி மரம் உண்டு, எனக்கு பப்பாளி பழம் நல்லா பிடிக்கும். அப்போ என்ன பண்ணால் அந்த பப்பாளி நானே அந்த விதையை போட்டு அந்த மரத்தை அது சின்னதாக வளர்ந்து அதுக்கிட்ட போய் விளையாடி விடு, அது மரம் வளர்ந்து வளர்ந்து வந்து அந்த பழங்கள் பறித்து சாப்பிட. அப்போ அன்றைக்கி நான் பப்பாளி காயோ பழமோ பறிச்சிக்கிட்டு இருக்கேன், சின்ன மரம் தான், அது நல்ல பழக்கம். தோட்டத்தில் எங்கள் அம்மா வந்து துணி காய் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் இந்த பாட்டி வந்துட்டாங்க, அந்த பாட்டி வந்து வாசலுன்னு தாயையும் கூப்பிட்றாங்க. எங்கள் அம்மா உடனே இருங்க வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் அரிசி எடுத்து எப்போ கொடுக்குற மாதிரி, அந்த அம்மா அரிசி மட்டும் தான் வாங்கணும்னு வராது, சும்மா என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அப்பப்போ வந்து வாங்கி அந்த அம்மா கொடுத்துக்குவாங்க. இது வந்து கடனும் கிடையாது, இலவசம் இல்லையா, பொங்கல் இலவசம் மாதிரி, தினசரி இலவசங்கிற மாதிரி அது ஓடும். எப்போவெல்லாம் தேவைப்படுதோ அதை கொடுத்துருவாங்க, அந்த அம்மா வாங்கிட்டு போயிடும். இதை நான் பலம்புரம் பார்த்துருக்கேன். அன்னைக்கு நான் வந்து இந்த பப்பாளியை எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா துணி காய் போட்டு விறுவிறுன்னு ஓடுறாங்க இல்லையா, ஓடும்போது அந்த கொடியில் காய் போட்ட அந்த துணி கீழே போத்தணும் விழுந்தது, மண்ணில் விழுந்துச்சு. எங்கள் அம்மா அவங்க கூப்பிட்றாங்க எனக்கு அவசரத்தில் போயிட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், ஓடி போய் அந்த துணியை எடுத்து பக்கெட்டில் தண்ணியில் முக்கிய அப்படி போட்டு வச்சுட்டேன். அவங்க வந்து புளிஞ்சு போட்டுட்டுன்னு சொல்லி அப்போ தான் யோசனை, இவ்வளோ அவசரத்தில் போய் இவங்க புண்ணியம் வாங்குறாங்களா அப்படின்னு என் மனதில் ஒரு சிந்தனை வந்தது. இல்லாதவருக்கு உதவுவது என்பது புண்ணியம்தான் இல்லையா, இல்லாதவருக்கு இருக்கணும். அது இல்லாதவராக இருப்பவங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது, அதுதான் சொல்ல வர. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு, ரொம்ப அருமையான இதுக்கு மேல் மட்டத்தில் பார்த்தா எல்லா பயிலும் சொல்லுவான், அது சாப்பிட்றத தட்டிட்டான், கஷ்டப்படுறவனு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். இது வரட்டுவாதம், விவரம் தெரியாதவன் பேசுகிறது இல்லையா. மனிதனுக்கு மனித நேய்மை இல்லை, மனிதாபிமானம் இல்லை, அதெல்லாம் சும்மா மனுஷன் மனுஷனாக இருந்தால் செய்யலாம். மனுஷன் விலங்காக இருக்கும்போது இப்படி செய்ய முடியும், மனுஷன் பேயாக இருந்தால் இப்படி செய்ய முடியும். முதல் நீ மனுஷனை காட்டு, நான் செய்கிறதுக்கு தயார், தைரியமாக பேசுங்க. மனிதனுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்கிற உண்மை நான் ஏற்றுக்கிறேன். மனுஷனை காட்டு, அவன் மனுஷனான்னு காட்டு, அவன் லைஃப்பை பாரு, அவன் லைஃப்பில் எப்படி இருந்தான்னு பாரு.
சும்மா மனசு மனசன்னு அதான் திருவள்ளுவர் சொல்லுவார், மக்களை போல்வர் கையவரும்பார். கண்ணு மூக்கு கால் இருந்தவனெலாம் மனசு ஆகாது இல்லையா. சரி இதை விட்டுருவோம். இப்போ அந்த துணியை சட்டையை அப்படி போட்டவுடனே கீழே விழுந்தது ஏன் சட்டை, அது எங்கேயுமே கொஞ்சம் சுயநலம் இருக்கும் இல்லையா. ஏன் சட்டை விழுந்த உடனே நம்ம சட்டை கீழே விழுந்து மண்ணில் விழுற அளவுக்கு போகுது, அப்போ அந்த அளவுக்கு புண்ணியம் வருதான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை அப்படியே நினச்சி கண்ணை பற்றி பார்த்தேன். அது பேய் உருவத்தில் நிற்குது வாசலில். இதுவரை நான் பார்த்ததில்ல, இதுவரை டெய்லி வரும் எங்கள் தெருக்கு, அடுத்த தெருவில் தான் பக்கத்தில் தான் எப்போவுமே வீட்டுக்கெலாம் வருவாங்க, திண்ணையில் உட்காந்துலாம் பேசிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போல்லாம் எனக்கு அந்த அதான் சொல்கிறேன், யாரையும் நான் உற்று பார்த்தால்தான் அங்கேருந்து கற்றுக்குவேனே தவிர அங்கேருந்து எடுப்பேனே தவிர இப்போ மற்ற பார்த்தாலாம் ஒன்றும் இல்லையா. என் மைண்ட் வந்து அது என்ன ஆகணும், ஸ்கேன் பண்ணணும். அப்போ அன்னைக்கு என்ன ஆச்சுது, ஏன் சட்டை விழுந்துட்டு இல்லையா, அது போட்டுட்டு அப்போ இதை போட்டுட்டு இப்படி போயிட்டாங்களே வேணும் ஒரு கோபம் தான் மனசுக்குள்ளே. அப்போ என் சட்டை கீழே விழுற அளவுக்கு பண்ணிட்டு வந்துட்டாள் இவ சொல்லிட்டு அந்த அம்மாவை, இதனால் என்ன புண்ணியம் கிடைக்க போகுது இவங்களுக்கு நினச்சிட்டு கண்ணை பூத்தி பார்த்தா பேய் அப்படியே நிற்கிது வாசல். எங்கள் அம்மா எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்க, அது நீட்டுது, அந்த பேய் உருவம் தான் அவன் மூஞ்சே தெரில அப்படியே நிற்கிது. எனக்கு ஷாக்காகி போச்சு, ஏன்னா அந்த பேய்கள்டெல்லாம் மின்னுக்கு நிற்கும் போது அதனுடைய தன்மைகள் எல்லாம் இவங்கள்ட்ட அடிக்கும், நிறைய பேருக்கு அது தெரியாது அந்த தன்மை வரும். ஏன்னா இது நடந்தது அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா அது அப்புறம் சொல்கிறேன். இது வந்து அந்த பேய்கிட்ட இவங்க கொடுத்துட்டு வந்துட்டாங்க, எங்கள் அம்மா வந்துட்டாங்க, அவளும் வாங்கிட்டு போயிட்டா. அப்புறம் நான் பப்பாளி விட்டு போயிட்டேன். இப்போ எங்கள் அம்மா வந்து என் சட்டை எடுத்து, ஓ சட்டை கீழே விழுந்துட்டடா, நீ தான் எடுத்து போட்டியா, ஆமாம் நீங்கள் புண்ணியம் வாங்க போனீங்க இல்லையா, பாவண்ணந்த பாட்டி அது வந்து கேட்கும் நம்ம வீட்டை தான் வரும் வேறு வீட்டுக்கெலாம், ஆமாம் பாவத்தை போட்டது இதுதான் இடம், ஏன் அப்படி சொல்கிற அவங்க பசிச்சுலாம் கேட்குறாங்க, இல்லைம்மா நீங்கள் போட போக நான் பார்த்தா அது பேயாக இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி போச்சு, சும்மா விளையாட்டு சொல்லாத, அவங்க அப்படிலாம் இல்லை நல்லவங்க நல்லா பேசுவாங்க, எப்போ நம்மகிட்ட வந்து பேசக்கூடியது தானே. இவ்வளோ நாள் நான் பார்க்கல, இப்போ நான் பார்க்கும்போது அது பேய் மாதிரி இருந்தது, அவங்க பேய் அப்படின்னா இந்த பிறப்பு மனிதன் தான், ஆனால் அவங்களுடைய குணங்களுக்கு அவன் மனிதனே இது மிருகமாலாம் இருக்கான்னு சொல்லியிருக்கேன் இல்லை, ஐந்து அறிவில் இருக்கான் நாலு அறிவில் இருக்காங்கன்ட்டு அந்த பேய்தன்மை நிறைய அவங்கள்ட்ட இருக்குது. அந்த பேய்தன்மை கழியிறதுக்கு தான் இப்போ அவங்க வந்திருக்காங்க. இப்போ யார்கிட்டெல்லாம் அவங்க ஒட்டுறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த பாவம் உண்டாகும். இவன் போய் சேர்றவங்க இவங்க பேசுகிறவங்க கொடுக்குறவங்க அத்தனை பேருக்கும் பாவம் உண்டாகும், புண்ணியம் வராது. சொன்னோடனே எங்கள் அம்மா இந்த கதையெல்லாம் விடாத, இது உனக்கு என்ன அவ்வளோ தெரியுமான்னாங்க. இல்லைம்மா இது அப்படி தான். அப்போ என் மீது அவ்வளவு முழுமையான ஒரு நம்பிக்கை வராத காலம். இப்போ நான் அந்த மூணாவது வகுப்புலாம் படிக்கிற பொழுது அது 8 வயசு தானே, அப்போ கொஞ்சம் அவங்க அதை உணரலை. அந்த நேரங்களில் வந்து சும்மா அவன் கிண்டல் பண்ணுறங்க நீ சொல்கிறடான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க, நானும் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகு ஒரு நாள் அப்படி இருந்தவங்க டக்குன்னு அப்படி சாஞ்சி விழுந்துட்டாங்க கீழே. அப்போ எங்கள் அப்பா இருக்காங்க வீட்டில், நாங்கள் தங்கச்சிலாம் பிறக்கலை, நாங்கள் 2 பேர் தான், மூணு பேர் இருக்கோம். விழுந்துட்டாங்க, விழுந்தோடனே எங்கள் அப்பா மயக்கம் அடைஞ்சி ஃபெயிண்ட் ஆகி விழுந்துட்டாங்கன்னு சொல்லி தண்ணியெல்லாம் தெளித்து பார்த்தா அதுவும் கொஞ்சம் நேரத்தில் எழுந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னு தெரியல, ஏன் விழுந்தோங்கிறது அவங்களுக்கு அது உணர முடியல. அது கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் இன்னொரு தடவை அதே மாதிரி தான் தோட்டத்தில் நிற்கிற பொழுது அடிக்கடி விழுந்த உடனே சரி டாக்டர்கிட்ட காட்டுவோம்னு சொல்லி டாக்டர் காட்டினா, டாக்டர் காட்டினா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைனாங்க. அப்புறம் மந்திரவாதிட்டு காட்டுவோன்னு சொல்லி ஒரு மாந்திரிகர் ஒருவர் இருந்தார், வயதானவர், அவர்கிட்ட கூட இருந்தோன்னா அவர் சொல்கிறார் ஒன்று பேய் பிடிச்சிருக்குமான்ட்டார். எங்கள் அம்மாவுக்கு பயம் கொடுத்துட்டு, பேய் பிடிச்சிருக்குதா அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, நல்லா தானே இருக்கேன், எல்லாம் அடிக்கடி திடீர்னு மயக்கம் வந்து விழுந்துருது. இப்போ அவர் சொல்லும்போது இல்லைம்மா அவங்ககிட்ட கூட ஒரு பேயினுடைய தொடர்பு இருக்குது, நீ ஏதாவது கோயிலுக்கு ஏதாவது வேண்டி அது கோயிலுக்கு ஏதாவது செய்தேன்னா அது ஒன்று விட்டு போகலாம் என்கிற ஒரு நிலை வந்தது. அதுக்கு பிறகு தான் இப்போ இது நாள் ஆகும்போது நான் வந்து 5வது வகுப்பு போயிட்டேன், 3-5 போயிடுச்சு. இது கிட்டத்தட்ட அப்பப்போ இந்த தொல்லை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. இது ஸ்டார்ட் ஆனது எங்கேருந்து, இந்த அரிசி போட போய் அந்த அம்மாவுக்கு காசு கொடுக்க போய், இது அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம அரிசி தானே போடுறோம், சாப்பாடு தானே கொடுக்குறோம், பசங்களை தானே செய்கிறோன்ட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு காவி திண்ணையை போய் தொட்டிங்கன்னா அந்த காவி ஒட்டுமா ஒட்டாதா,
ஏன்னா அது ஒட்டக்கூடிய இருக்கு, ஒட்டாத பெயிண்ட் இருக்கு, அதை நீங்கள் என்ன தான் தடவினாலும் வராது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வீட்டில் அந்த பெயிண்ட் அடிக்கும்போது அதனால தான் சில பெயிண்ட்டுகள்னு சொல்லுவாங்க, எங்கள் பெயிண்ட் ஒட்டவே ஒட்டாது, நீ தேய்தேன் தேய்ப்பான் இல்லையா. அவன் கம் வச்சே ஆல்ரெடி கொடுத்துருப்பான். அதே மாதிரி புண்ணியவான்கள் இருப்பார்கள், அவங்க கண்ணு பட்டால் போதும், அவங்க நிழல் பட்டால் புண்ணியம் கிடைக்கும். பாவாத்மாக்கள் இருக்கும், அது பார்த்தாலே போதும், அது அங்கே வந்து நின்னாலே நமக்கு உடம்பு ஒழிச்சிடும். சில நிறைய கேர் பார்க்க நல்லா புடவை கொடுத்துருப்பான், நல்லா நெக்லஸ் போட்டிருப்பா, காலத்துங்க எல்லா புண்ணாக்கும் இருக்கும், ஆனால் அவள் ஒரு பார்வை மேலேங்களே பார்த்துட்டான்னா உடம்பு என்னாயிரும், புண்ணாயிரும், நாலு நாள் படுத்துருவீங்க. அப்போ அங்கே என்ன இருக்குது, ஆவி தொடர்பு இருக்குது. ஓராளையும் உட்கார வச்சு பார்த்தா ஆவி நிறைய ஆவி இருக்கும், ஒவ்வொரு விதமான ஆவிகள் இருக்கும். ஏன்னா அந்த பஞ்சபூதத்தினுடைய சேட்டை அந்த தன்மைகள் கூட இருக்கும். அப்போ இது பிறகு தான், அப்புறம்தான் எங்கள் அம்மாட்ட நான் ஒரு நாள் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இவங்க சுத்துற வரையெல்லாம் சுத்துட்டு, ஏன்னா முதல் நம்ப மாட்டேன்ட்டாங்கலான்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த மாந்திரிகர் வந்து பார்த்து எடுத்து தண்ணீர்லாம் இருந்துச்சு, அப்போவும் அது கேட்கல. அப்போ தான் எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன், நான் முன்னாடி பப்பாளி பழம் தின்னுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா ஞாபகம் வந்தது, ஆமாடா அப்போ சொன்னேன் நீங்க, இல்லைம்மா இதுதான் உண்மை. என்னன்னு சொன்னால், அந்த அம்மாவுக்கு நீங்கள் எப்பவும் தொடர்பு வச்சிட்ருக்கீங்க இல்லையா, அது நம்மளை தான் வந்துட்டுருக்கு, அது உங்களை எப்பவும் யாருக்கு வந்து இது கூடுதலாக அந்த மாதிரிலாம் ஒட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுத்தபத்தமாக இருக்காங்க இல்லையா, தெய்வீகத்தன்மையாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இடைஞ்சல்கள்லாம் வரும். இப்போ கரடு முரடாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தொடாது. இப்போ ரொம்ப அழுக்காக இருக்கான்னு வச்சுக்கங்களேன், அவன்கிட்ட போய் ஒருத்தன் அப்படி தட்டிட்டு போனால் கூட ஒன்றுமே தெரியாது, அவனே வேர்த்து விறுவிறுத்துட்டு இருப்பான். நீங்கள் நல்லா சுத்தமாக குளித்து எடுத்துருக்குறீங்க, நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறீங்க, டப்புன்னு ஒருத்தன் போகும்போது அப்படி மேலே ஒரு ராவ் ராவிட்டு போயிட்டான்னு வைங்களேன், அந்த அழுக்கு வேர்வைகளை நம்மளை ஒரு மாதிரி ஊன் பண்ணும். இப்போ சுத்தமாக இருக்கும்போது அதெல்லாம் ஒட்டாதுன்னு சொல்கிறது எப்படின்னா, அந்த சுத்தத்தில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கானது பிறகு, புரியுதுங்களா, நீங்கள் இப்போ பரிசுத்தத்திலே இருந்து ரொம்ப தூய்மையாக இருந்து நீங்கள் திடமானதுக்கு பிறகு இதெல்லாம் ஒட்டாது. ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இருக்கிற பொழுது இந்த மாதிரிலாம் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு எடுப்பா. எப்போவுமே பாருங்கள், நல்லவங்களுக்கு தான் சோதனை வருது, கெட்டவங்களுக்கு வராது. ஏன்னா கெட்டவன் அது கண்டுக்கவே மாட்டான், அவனை ஆயிரம் திட்டாங்க தெரியிட்டு போடான்னு போயிடுவான். நம்ம ரொம்ப ரோசமானத்தோடு யோக்கியமாக இருப்போம் பாருங்கள், நம்மளை ஒரு ஆள் சொன்னோட தான் சொல்லுங்கும், என்ன சொல்லிட்டாங்களே பத்து நாள் சாப்பிட மாட்டான். ஆனால் இதை விட கழுவி ஊற்றிருப்பாங்க, அவன் என்ன பண்ணுவாங்க, கண்டுக்காமல் அசால்ட்டாக போயிட்டு வந்துட்டுருப்பாங்க இல்லையா. அப்போ அந்த கேரக்டர் எப்படி இருக்குது, அது ரொம்ப அசுத்தம், அதனால தெரியாது. இப்போ இவங்களுக்கு என்னான்னா, இவங்க யார்கிட்டையுமே அதிகமாக கூடுதல் எங்கள் அம்மா யார்ட்டையும் போய் பேசுகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. யாராவது பார்க்கணுன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட பேசுவாங்களே தவிர, இவங்க போய் ஆனால் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் அந்த வீட்டு திண்ணையில் உட்காந்து பேசுகிறது இரவாச்சுனா அப்படிலாம் கொஞ்சம் உண்டு, அது என்னுடைய சின்ன வயசுனுடைய அனுபவங்களில். அப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொன்னவொடனே அவங்க, ஆமாம் அன்னைக்கு நீ சொன்ன நான் அதை கேட்கல, இல்லைம்மா அதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள், அடிக்கடி உங்களுக்கு எப்படி மயக்கம் வந்துகிட்டு இருக்குது, திடீர்னு விழுந்துருக்குங்க, டாக்டர் தான் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொன்னபோது உங்களுக்கு ஏன் வருது, அது திடீர்னு வருது எப்போ வருதுன்னு தெரியலடாண்ணா. அதுதான் இது அந்த அம்மாவுடைய, அவளை பார்த்தது அவள் வந்து சாடைகள் வந்து உங்களுக்கு என்ன ஆகி போச்சுது, அது உங்களை தாக்குது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த கிரகங்கள் நல்ல கிரகங்கள் போகிற பொழுது ஒன்றும் செய்யாது, நம்ம கொஞ்சம் வீக்காகிற பொழுது அது வந்து மாட்டிக்கும் இல்லையா. இது இயல்பாக, இதை நம்ம நல்லா பேலன்ஸ் பண்ணி பார்க்க வேண்டியது. ஏன்னா இது கிரகத்தோடு உள்ளது, பாடியினுடைய நிலைப்பாட்டோடு உடையது, இது எல்லாமே. அப்போ எப்போ நம்ம வீக்காகிறோமோ அந்த நேரத்தில் தான் அது பண்ணும். இது பண்ணுவதற்கு காரணம் அந்த சேட்டை, எதனுடைய சேட்டை, அந்த கிழவினுடைய சேட்டை, அவளுடைய அந்த ஆவித்தன்மை உங்களை ஆட்டி படைக்கிறது. ஆமாம், அந்த வைத்தியர் அவர் தான் மாந்திரிகர், அவர் வந்து பார்த்து அவரும் இப்போ தாண்டா சொன்னார். ஆமாம்மா, அப்போ இதை நீங்கள் போகணும், இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த அம்மா வீட்டுக்கு வராதுன்னு சொல்லுங்கள். நீ வயசானவங்களாம் நான் எப்படி சொல்ல முடியும், இதுவரை வந்துட்டுருக்கேன் திடீர்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்னா, சொல்லி தான் ஆகணும். ஒரு தடவை வந்து கேட்கும்போது இல்லைன்னு சொல்லுங்கள், வச்சுக்கிட்டு எப்படி நம்ம இல்லைன்னு சொல்கிறது, அது தப்பாக தானே இருக்கும் இல்லையா. வச்சுக்கிட்டு அப்போ நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கள், கதவு சாத்தி போட்டுருங்க, வந்து கூப்பிட்டா கதவு திறக்காதுங்க, நீங்கள் இருக்குன்னு சொல்ல வேண்டாம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம், முடிவு உள்ள உட்காந்துருங்க. வந்து அவங்க கூப்பிட தானே செய்வாங்க, மூணு தடவை கூப்பிட்டு போயிட போகிறாங்க, அப்போ அதோடு போயிடும், உங்களுக்கு தொடாதுன்னு எப்படா சொல்கிறதுன்னு. அப்புறம் நம்ம கதவு திறந்த மாதிரி ரெண்டாவது வந்துட்டான்னா முடியுங்க, நின்று நின்று நீங்கள் சொல்ல வேண்டாம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம், போய் சொல்ல வேண்டாம், கதவு சாத்துங்கன்னு.
அதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணாங்க, ரெண்டு மூணு தடவை வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவளுக்கே கோவம் வந்துச்சு, யாருக்கு? ஆமாம், என்னவோ இவ்வளோ வச்சு தான் அங்கே பக்கத்து வீட்டில் சொல்லியிருக்காங்க, இவ்வளோ வச்சு தான் நான் வாழ்கிற மாதிரி ஏதோ அப்பப்போ போய் கேட்பேன், ஆனால் கதவை கூட்டிகிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டா. ஏன்னா அப்போ யார் எதுக்கு வர்றாங்கன்னா, எங்கள் எதிர் வீட்டில் உள்ள அம்மாவெல்லாம் சொல்லுது, இப்போ அந்த பாட்டி வந்தால் பேச மாட்டீங்களா, கதவையே சாத்திக்கிறீங்களா? அப்போ எங்கே போயிட்டா, வக்கீல் பிடிச்சிட்டாவா? வக்காலத்து வாங்கி எதிர் வீட்டுக்காரி வர, அப்போ எப்படி ஓடுது பாருங்கள். இப்போ இல்லைன்னா அவள் போயிடணும் இல்லையா? அப்புறம் அந்த கதவை போட்டி அவளை நிற்க வச்சதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, சுத்தமாக அது இல்லை. இப்போ அந்த மாதிரி ஆளுகளை ஒரு மூணு தடவை நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த வீரியம் குறைய ஆரம்பிக்கும். பட் அதை நீங்கள் உணர்ந்துருக்கணும், உங்களுக்கு ஒரு ஆள் வழிகாட்டணும். இதனால் தான் சொல்லி அது ஒரு 3 times அவங்கள நீங்கள் பார்க்காம அவங்கள விட்டு அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த பேய்களை விரட்டுறதுக்குள்ள வழி சொல்கிறேன் இல்லையா? பட் என்ன பேய், யார் பேய், பேயை விரட்டும் வழி. அதுக்காக நீங்கள் பேய் விரட்டுறதுக்கெலாம் போயிடாதீங்க. நான் சொல்ல வர்றது, அது பேய் இருக்குதா பேய் இல்லையா தெரியாது, நல்லதாக இருப்பாங்க. நீங்கள் பேயின உடனே தலையை விரித்து போட்டுட்டு ஆன்னு பல்ல காட்டிகிட்டு இருப்பாங்க, ஆடிக்கிட்டு இருப்பாங்க, குதிச்சிட்டு இருப்பாங்கலாம் நினைக்காதீங்க. சாதாரணமாக நம்மள்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இடையில ஏதாவது சில சேட்டைகளும் திடீர்னு சிரிச்சிருவாங்க, பக்கத்தில் இருந்தவங்களும் பயம் வந்துடும், அல்லது விம்மி விம்மி அழுவாங்க. சிலவங்க நமக்கு தெரியாமல் ரூமில் போய் கதவுல முட்டுவாங்க. அந்த கூத்துக்கள்லாம் நிறைய இருக்கும். பாத்ரூமில் போய் தண்ணிக்குள்ளே அப்படி ஒரு பொண்ணு இருந்தது. ஏன்னா இந்த இது செம்பு குட்டுவம் உண்டு, இவ்வளோ உயரத்தில் இருக்கும், முக்கால் அளவுக்கு இருக்கும், அது நிறைய தண்ணி வச்சுருப்பாங்க. ஆள் அங்கங்கே இல்லைன்னா அந்த பொண்ணு போய் தலையை அப்படியே உள்ளே விட்டுட்டுருக்கு, மூச்சு என்ன ஆகும், மூச்சு முட்டி அப்புறம் துடிச்சிட்டு வரும். அவங்க அம்மா பார்த்துருக்கா என்ன அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு பயமாக போச்சு. அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணாங்க, ஏன் முதல் நாள் பயந்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பாட்டெல்லாம் சொல்லி வீட்டுக்காரன் சொன்னோடனே சும்மா விளையாட்டு பண்ணியிருக்கோம் ஒன்று விட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா ரியலாகவே ஆளுகள் கிணத்துல போகிறது, அந்த தண்ணியை நிறைய கிணத்துல இருந்து தண்ணியை சேர்ந்து ஃபுல்லாக அண்டா நிறைய வச்சுக்கிட்டு தலையை உள்ள விடும், மூச்சு விடாமல் நிற்கிறது. என்ன ஆகும், திடீர்னு முட்டுச்சுன்னா. இப்போ அம்மா பார்த்தோன்னா அம்மாவை பார்த்துச்சு, அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு இது ஏதோ சம்திங் டச் ஆகிட்டு, காற்று கருப்பு ஏதாவது தொட்டுட்டுன்னு சொல்லி அப்புறம் கோயிலுக்கெல்லாம் கொண்டு போனாங்க. இப்படி நிறைய நிகழ்வுகள் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மனிதன்னு நம்ம பார்க்குறோம், மனிதர்கள்ட்ட என்ன இருக்குது நிலைகள் நீங்கள் பார்க்கலாமே. சாதாரணமாக இப்போ நான் சொல்கிறது இது வந்து ஒரு அமானுஷ்யத்தன்மை விளையாட்டு மாதிரி இருக்கலாம், பட் இட்ஸ் ட்ரூ. இப்போ உங்களுக்கு தெரியாதனால இது ஒரு வித்தியாசமாக தெரியுது. இப்போ சாதாரணத்துங்களேன், ஒருத்த கோவக்காரனாக இருக்கான், சிலவன் பார்த்தீங்கன்னா மூக்கில் கோவம் வந்துக்கிட்டே இருக்கேன், ஏன் மூக்கில் கோவம் வருது கேட்டால் அவனுக்கு மூளை இருக்க தானே செய்யுது. அவர் கோபம் ஒருத்தன் பண்ணுறான்னா அதுவும் தத்துவத்தில் கோளாறு இருக்கும், அக்னி கோளாறு இருக்கும், என்ன பண்ணுறேன்னு அவனுக்கு தெரியும். சிலவங்க பாருங்கள், ஏதாவது டென்ஷன் ஆச்சுன்னா சவரில் முட்டுவாங்க, மாங்கு மாங்கு மாங்குன்னு தலையை எடுத்து முட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அது திருநெல்வேலி பக்கம்லாம் நிறைய உண்டு, சவுத் சைடில் அது டென்ஷனாகனா அவங்களுக்கு அடுத்தவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஒவ்வொரு வகையில் வந்து அதாவது இயல்பான நிலையை விட்டு அதீதமான செயல் செய்கிற பொழுது அங்கெல்லாம் நம்ம ஒத்து பார்க்கணும், இவன்ட என்ன குறை, மனக்குறை. மனதில் வந்து என்ன ஆகுதுன்னா சில பதிவுகள், அந்த ஆவி தொடர்புகள், முன்ஜென்ம வினை கோளாறுகள், கோள் நிலை கோளாறுகள், இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்லா செஞ்சிடணும். அப்போ இந்த பேய்த்தன்மைகள் என்பது எல்லா மனிதர்களையும் கிடையாது, அந்த அதை கொண்டு வந்தவர்களாக இருப்பாங்க, முன்ஜென்மத்தில் உடையவர்களாக இருந்தால் அவங்க நம்ம மனுஷனமாக தான் வாழ்வாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை அது உருக்கிட்டே இருக்கும், அவங்கள வாழ விடாமல். சிலவங்க நான் செத்து போயிடுவேன் செத்து போயிடுவேன் அவங்களே அழுதுட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க, இரவு தூங்க மாட்டாங்க, நைட்டு பூரா முழிச்சு உட்காந்துருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல வேலைகள் இருப்பாங்க, குடும்பங்கள் இருக்கும், குழந்தைகள் இருக்கும், அந்த மாதிரி இருந்துக்கவங்களும் கூட அந்த மாதிரி. எல்லா வீட்லேயுமே நம்ம வீட்டில் என்ன பண்ணணும், செக்கப் பண்ணணும், இருக்கிறது இயல்பாக இருக்குதா அதீதமாக இருக்குதா. இப்போ இதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மகான்களை வீட்டுக்கு வரவழைக்கிறது, பெரியவாழ் யாராவது நல்ல மகானாக இருக்கக்கூடிய சித்த கணங்களை அவங்கள உள்ளுக்கு வந்தாங்கன்னா அந்த ஆவி நிலைகள் எல்லாம் தெரியும். அப்போ முதல்ல நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து முதல் ஆவி இல்லாமல் இருக்குதான்னு முதல் இதை வெளியில் உள்ளதுக்கு அப்புறம், வீட்டிலையே பேய வச்சுட்டு வெளியில் போய் சுற்றிக்கிட்டு இருந்தா
கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் கோயில் ரெண்டு கொடுமை இருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீட்லேயே இருந்ததுன்னு என்ன பண்ண முடியும்? அப்போ வெளியே நீங்கள் எதுவும் பண்ணி பிரயோஜனம் இல்லை இல்லையா? அப்போ இந்த மாதிரி சித்த புருஷர்களை மகான்களை இது இந்த மாதிரி ஸ்கேன் பண்ண தெரிஞ்சவங்களை அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் வந்த உடனே சொல்லிடுவாங்க யார் பேட் எலிமெண்ட்டு எப்படி இருக்குது. நம்ம அவங்கள்ட்ட ரொம்ப உண்மையாக இருந்தால் நம்ம மேலே அவங்களுக்கு கரிசனம் இருந்தால் அந்த உண்மைகளை சொல்கிறதுக்கு செல்லவங்க ஒன்று சொல்லாமல் பார்த்துருங்க சொல்லிட்டு அப்படி போயிடுவாங்க. எல்லோரும் வெளிச்சமாக சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் ஒரு குருவை ஃபாலோ பண்ணோன்னா அந்த குரு நம்ம மீது அக்கறை உடையவர்களாக நிச்சயமாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம அவரை ஒட்டி வாழ்ந்துருக்கும்போது நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுட்டி காட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம நான் சொன்ன வந்தது இந்த தானோன்னு சொல்கிறதுக்கு சொல்ல வந்தேன் இல்லையா? இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா தானோன்னு உடனே ஒருத்தனுக்கு கொடுத்துட்டா வந்து நமக்கு புண்ணியம் வந்துடுது, கொடுத்துட்டா நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ராங். அந்த தானம் என்பது நீங்கள் வழங்குவது வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு அங்கேருந்து என்ன வரணும், ரிஷிப்ரோக்கலாக ரீபே வரணும் இல்லையா? அந்த புண்ணியம், அந்த புண்ணியம் வந்துதான் வரலையான்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ அதுக்கு தான் எதையும் குரு மூலமாக கேட்டு செய்யுங்கள். எந்த விஷயமானாலும் குரு மூலமாக நடக்கும்போது உங்களுக்கு இந்த புண்ணியம் வரலன்னு கூட பாவம் வராமல் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு தெரியாது நம்ம யாருக்கு செய்கிறோம் யாருக்கு. அதெல்லாம் நம்ம ஞான வழியில் வந்த பிறகு கண்டிப்பாக இதை கடைப்பிடிக்கணும். வெளி உலகத்தில் உள்ள சாஸ்திர தர்மங்கள்லாம் தூர போட்டுருங்க, ஏன்னா அது பொதுவாக சொல்லப்பட்டது. நான் இப்போ தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த பயிற்சியாளர்களாக இருக்கக்கூடியவங்க பிறப்பித்த நிலைக்கு இறைநிலை அடையணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அவங்க இதை கண்டிப்பாக கடைபிடித்தாகணும் இல்லையா? அப்போ அவங்க வள்ளுவபுரான் சொன்ன விஷயம் வந்து தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம். எங்கே இந்த மண்ணில் வந்து தானமும் தவமும் தங்காது. எப்போ தங்காது? வானம் வழங்காது, வானம் வழங்கலைன்னா தங்காது. அப்போ இந்த தானம் தவத்தை நம்ம செய்யறதுக்கு யாருடைய அருள், யாருடைய அனுக்கிரகம், யாருடைய ஆசி வேணும்னா வானத்தினுடைய ஆசை. அப்போ வானம் வந்து எப்படி பார்த்தது நீளமாக இருக்குது மேகமாக இருக்குன்னா வானம் என்பது இங்கே குருபிரானை குறிக்கிறது. வானம் என்பது இங்கே அதீத ஏழாவது அறிவு நிலையை குறிக்கிறது இல்லையா? அற்புத ஆற்றல் நிலையை குறிக்கிறது, இறைநிலையை குறிக்கிறது. நீங்கள் எடுத்துக்கலாம், இறையை எடுத்துக்கலாம், குருவை எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா, அதீத ஆற்றல் மிக்கவர்களை எடுத்துக்கலாம். அப்போ அவங்கள்ட்ட இருந்து நமக்கு என்ன வேண்டாம், பிளஸ்ஸிங்ஸ் வேணும், அவங்களுடைய கிருபைகள் வேணும், அவங்களுடைய அனுக்கிரகம் வேணும், அவங்களுடைய பார்வை நமக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் இந்த தானம் தவமே நாம் செய்ய முடியும். இப்போ நீங்கள் தானம் செய்யணும் தவம் செய்யணும்னா தானாக உங்களுக்கு கூடாது, அதான் சொல்ல வர. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு குருவை சார்ந்து கொண்டு அப்போ யாருக்கு தானம் செய்யலாம், தவம் எப்படி செய்யணும் அது தெரியணும் இல்லையா? இப்போ தவம் செய்கிறேன்னு சொல்லிட்டு காட்டுக்கு போனால், காட்டில் போனால் மிருகம் உங்களை அடிச்சு தின்னு போயிடும் இல்லை, காட்டில் போய் உட்காந்து நாட்டை நினச்சிக்கிட்டு இருந்தா. அப்போ தவத்தை பற்றி உள்ள உண்மை நிலை தெரியணும், எது தவம் இல்லையா? இந்த தவத்தை சொல்கிற பொழுது இத்து கூட்டல் அவனாக தான் சொன்னேன், இத்து கூட்டல் அவம் தவம் இல்லையா? அவம்னு சொன்னால் வேண்டாதது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இத்து கூட்டல் அவம், இத்துனா தகரம், தகர மெய். அப்போ மெய்க்கு வேண்டாததை நீங்கள் என்ன பண்ணணும், அப்புறப்படுத்தணும், அதுதான் தவம். இத்துனா இத்து என்பது தாலை புள்ளி போட்டது இல்லையா, தாய் என்பது தகரம் உடம்பு, தாய் என்பது மெய், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்போ மெய் என்ன இருக்குது உடம்பு, அந்த மெய் இத்துனா ஒற்று உள்ளது, மெய் உள்ளது, மெய் உடம்பு இல்லையா? மெய் உடம்புக்கு எப்படி இருக்கணும், அவமான விஷயங்களே நாம் செய்யக்கூடாது. அவம் இத்து கூட்டல் அவமாக இருப்பதே நீ செய்யன்னு சொன்னால் அப்போ உடம்புக்கு அவமாக இருக்கக்கூடியது இந்த அவத்தை ஏற்கனவே சொல்லியிருப்பார். எங்க சொல்றாரு, அவம் அவம் தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார், அவம் செய்வார் ஆசை உள்பட்டு இல்லையா? எத அவம் செய்கிறது, அவம்னா வேண்டாத விஷயங்கள் எல்லாம். அவன் தவத்துல என்ன இருக்குதுன்னா இத்து கூட்டல் மெய்யாக்குவது, இந்த அவத்தை மெய்யாக்க வேண்டும், தகர மெய்யாக்க வேண்டும். எதெல்லாம் தவறாக இருக்கிறதோ தவறான விஷயங்களெல்லாம் நல்லதாக மாற்ற வேண்டாம், அதுதான் தவம். அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு வகையில் எடுத்தால் துவம், தவங்கிறது இத் துவம், துவம்னு சொன்னால் ரெண்டு இல்லையா? அப்போ நீ ஒன்றல்ல இரண்டாக இருக்கிறாய், நீ ரெண்டாக இருக்கணும். எப்படி, நீ நான் மட்டுமே இருப்பதாக நினைக்கிறாயே,
எடுக்கிறாய் இல்லையா. அப்போ எப்பொழுதுமே நீங்கள் என்ன இருக்கனா, குருவை சார்ந்து இருக்க வேண்டும். நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் என்னமாகணும், குருவோடு இணைந்து இருக்க வேண்டும். அதுதான் துவம். துவைதம் அத்வைதம் என்று இருக்கும். துவைதம்னு சொல்லக்கூடியது ரெண்டாக இருப்பது, அத்வைதம் என்பது ஒன்றாக இருப்பது. இங்கே துவமாக இருப்பது. துவம்னா நீங்கள் என்ன இருக்கணும், குருவை சார்ந்து இருக்க வேண்டும். அதுதான் தவம். எப்பொழுதுமே உங்கள் நினைவுகள் எப்படி இருக்கணும், முழுக்க இல்லையா, தெளிவு குரு ஒரு காண்டல், தெளிவு குரு நாமம் செப்பல், தெளிவு குரு திருவார்த்தை கேட்டல் இல்லையா, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, அதுதான் உங்களுக்கு தவம். அப்போ சதாகாலமும் குரு சிந்தனையில் எங்கே பார்க்கணும், நெற்றி போட்டில் தன்னுடைய குருவை வைத்து கொண்டு இல்லையா. அப்போ தூமமாக இருக்கணும், நீங்கள் மட்டுமே இல்லை. நீங்கள் எப்படி இருக்கீங்க, தூமமாக வந்துடுறீங்க, ரெண்டாக இருக்கீங்க சரியா. அப்படியே எடுத்துக்கலாம், இத்து குடல் அவம் இல்லையா. என்ன ஆகணும், அவம் அற்று போக வேண்டும். எதில், உடம்பில். இத்துன்னா தகர மெய், மெய்யில் அவம் அற்று போக வேண்டும். அப்போ தவம் செய்யன்னு சொன்னால் அவம் அற்று போவதற்கு நீ எதை செய்கிறாயனா, அவன் என்ன பண்ணும், வேண்டாத விஷயங்களெல்லாம் உங்களிடமிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். எங்கேருந்து அப்புறப்படுத்த, மனத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகும் வீரர்கள் இதுதான். அப்போ இந்த தானமும் தவமும் இந்த ரெண்டும் செய்தா, தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எண்ணெய். அப்போ வானம் வழங்கலன்னா, வானம்னா நான் குருவை சொன்னேன், இறையை சொன்னேன் இல்லையா, ஆற்றலை சொன்னேன். அந்த ஆற்றல் உங்களுக்கு வழிகாட்டவில்லை என்றால், குரு வழிகாட்டவில்லை என்றால், தெய்வம் உங்களுக்கு குருபிரான் இறைவன் உங்களுக்கு உதவவில்லை என்றால், நீங்கள் தானந்தபம் செய்ய முடியாது. அப்போ அந்த வாழ்வாங்கு வாழ்வது என்பதை எதை சொன்னார்னா, இங்கே விண்ணுக்கு வேண்டிய வாழ்க்கை இங்கே வாழ்வது என்பது மண்ணிலேயே நீங்கள் என்ன பண்ணோம், தானம் தபம் செய்ய வேண்டும். இதை தான் அவை பிராட்டின் சொல்வான், என்ன சொல்லுவா, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அறிது, மானிடராய் பிறந்த காலை கூண்குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிந்து, கூண்குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலை தானமும் தவமும் தான் செய்தல் அறிதே. தானமும் தவமும் தான் செய்த காலை என்ன இருக்கு, அப்பதான் தானமும் தவமும் தான் செய்த காலை வானவர் உலகம் வழி திறக்கும் ஆமை இல்லையா. ஞானம் கல்விக்கு பிறந்தான் தானம் தவம் வரும். ஏன்னா தானம் தவம் செய்யணும், வானம் என்ன வேணும், ஞானம் இருக்கணும். அவன் குருட்டேருந்து ஞானத்தை பெற்று தான் தானந்தவத்துக்கு நீங்கள் போகணும். நீங்களாக தானந்தவம் பெறக்கூடாது. அதுதான் மத முத சொன்னான். நன்றாக அந்த பாடல்கள் பார்க்கணும். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அறிது, மானிடராய் பிறந்த காலை கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலை ஞானமும் கல்வியும் நைத்தல் இருது, ஞானமும் கல்வியும் நைத்த காலை தானமும் தவமும் தான் செய்தல் அறிது, தானமும் தவமும் தான் செய்த காலை வானவர் உலகம் வழிந்தது. அப்பந்தான் வானவர் உலகம் உனக்கு அங்கே எல்லாருமே இந்த வானத்தை தான் சொல்கிறாங்க. அப்போ நீ மண்ணில் வானனை நோக்கி போனால் வானத்துக்கு போகிறது இல்லை, மண்ணிலேயே வானுக்குரிய வாழ்க்கையை நீங்கள் வாழணும். அப்போ அதுதான் உங்களுக்கு பிறப்பற்ற நிலையை தரும். மண் வாழ்க்கை என்பது மீண்டும் மீண்டும் பிறந்து இறப்பது. அப்போ மின் வாழ்க்கை என்பது பிறப்போ இறப்போ அற்று இறையோடு அமைவது, இறைநிலைக்கு செல்வது இல்லையா. அப்போ இங்கே இந்த தானமும் தவமும் என்பது யார் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது, அந்த தவம் என்பது நீங்கள் இறையோடு குருவோடு சேர்ந்து இருப்பது, தானம் என்பது யாருக்கு செய்தால் புண்ணியம் கிடைக்கும், யாருக்கு செய்யலாம் யாருக்கு செய்யக்கூடாது என்பதெல்லாம் நீங்கள் எது மூலமாக தெரியணும், வானம் மூலமாகத்தான் தெரியணும். அப்போ வான் சிந்தனை உங்களுக்கு அறிவிக்கப்படும், குருட்டை இருந்து உங்கள் அறிவுக்கு கொடுக்கப்பட்டு உங்களுக்கு அது உணர்த்தப்பெறும் இல்லையா. அப்போ நம்ம மனதில் அது என்ன பண்ணோம், குரு சொல்லுவார், குரு உங்களுக்கு கொடுப்பார், உங்கள் அறிவு மூலமாக அது கிடைக்கும். அப்போ குரு உபதேசங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இல்லையா, குரு உபதேசங்களை குரு வழிகாட்டக்கூடிய தன்மைகளை இல்லை நேரில் உங்களை பற்றி நீங்கள் கேட்குற போது அந்த குரு சொல்கிற பொழுது அதன்படி நீங்கள் வாழ்ந்தால் அந்த தானம் தவம் செய்தால் தான் மண்ணுலகத்திலேயே நீங்கள் மின்னுலக வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ இந்த தானமும் தவமும் உங்களுடைய ரெண்டு விஷயத்தை நான் ஞான வழியில் உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கேன்னா, வாழ்வோம் வாழ்விப்போன்னு சொல்லியிருக்கேன். நல்லா சிந்திக்கணும். இப்போ அந்த வாழ்வோம் வாழ்விப்போம், வாழ்வோம் வாழ்விப்போம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இந்த வாழ்வோம் வாழ்விப்போமே இதுதான் தானம் தவம் இல்லையா. இந்த தவம் என்பது எதுன்னு சொன்னால், தனக்குத்தானே செய்வது. தவம் நமக்கு செய்வது, தானம் பிறருக்கு செய்வது இல்லையா. அப்போ பிறருக்கு நீங்கள் என்ன பண்ண, வாழ்வோம் என்பது தவம், வாழ்விப்போம் என்பது தானம்
வாழ்வோம் என்பது தவம், வாழ்விப்போம் என்பது தானம். அப்போ அடுத்தவர்களுக்கு நீங்கள் உதவுவது தானம், அதை நம்ம பண்ணுறோம். அப்போ நம்ம வாழ்கிறது தவம் செய்கிறது நாம் தானே செய்கிறோம். அப்போ நம்ம நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கர்மாவை குறைப்பது, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தீய குணங்களை எல்லாம் அழிப்பது, நம்முடைய பிறவி சுற்றை என்ன பண்ணுவது நிறுத்துவது, இதெல்லாம் நாம் செய்யக்கூடிய தவத்தில் வரும். அப்போ வாழ்வோம் என்று சொல்வது தவத்தை குறிக்கிறது, வாழ்விப்போம் என்று சொல்வது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் பிரத்தியால மற்றவர்களை இல்லை மற்றவர்களுக்கு நாம் உதவுவது அதுதான். அப்போ வாழ்விப்போன்னு அடுத்தவனை வாழ் வைக்க போகிறேன்னு சொன்னால் அவனுக்கு உதவுறது தானே. அப்போ அந்த தானம் தவனம் பெரியவங்க முன்னாடி சொல்லி கொடுத்த விஷயந்தான் இப்போ உங்களுக்கு வாழ்வும் வாழ்விப்போங்கக்கூடிய கேப்ஷனாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அப்போ நீங்கள் தானம் தவனம்லாம் செய்ய வேண்டிய தேவை இல்லை, எங்கே வந்துடலாம். இந்த வாழ்வோம் வாழ்விப்போம்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தால் வாழ்வோம் வாழ்விப்போங்கக்கூடிய பதத்தினுடைய உண்மைகளை புரிந்து கொண்டு வாழ ஆரம்பித்தாலே இதே வாழ்வாங்கு வாழ்த்தல ஆகிவிடும். அப்போ வாழ்வாங்கு வாழ்வதற்கு கை கொடுப்பது வாழ்வோம் வாழ்விப்போம் இல்லையா. இப்போ அந்த வாழ்வோம்னா இன்னும் நம்ம அந்த தவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அன்பு மயமானதாக இருக்க வேண்டும் இல்லையா. அன்பை அனுபவி, அருளை வெளிப்படுத்து பகிர்ந்தது. அன்பை அனுபவி, அருளை வெளியிடு. நன்றாக சிந்திக்கணும். அப்போ மற்றவர்களிடம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய அருளை நீங்கள் மற்றவர்கள் அருள்னா என்னது ஆற்றல் இல்லையா. நீங்கள் கற்ற ஞானத்தை, நீங்கள் தெரிந்து கொண்ட ஞானவெளி உண்மைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுத்தால் அன்பை அனுபவி அருளை பகிர்ந்துடு அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா. அருளை பகிர்ந்துடு, மற்றவங்களுக்கும் சேர்த்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாருக்கும் கொடு. அப்போ மற்றவர்கள் வாழணும். அப்போ இங்கே வந்து நீங்கள் உடனே பகிர்ந்து கொடுக்கறது அனுபவிக்கிறதுன்னு உடனே கரும்பு திங்கிறது மற்றவனுக்கு சோதை போடுறதுன்னெலாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் பெறக்கூடிய ஞானத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஞான வழியில் அதுதான், அதுதான் ஞான வழி என்பது ஞானத்திற்குரியது இல்லையா. இட்ஸ் அ லாஸ்ட் ஸ்டெப், கடைசி நிலை, உச்ச நிலை. அப்போ இங்கே வந்து பொருள் விவகாரங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படாது. சும்மா உலகத்தில் இருக்கக்கூடிய காசை கொடுக்கறது திங்கிறதெல்லாம் இல்லாமல் அறிவு மயமானது, அதாவது பொதுவாக உலகத்தில் வந்து ஒருவனுக்கு சோறு போடுறதுக்கு பதிலாக ஒன்று சொல்லுவாங்க, ஒருவனுக்கு நீ சோறு போடுறத அவனுக்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுத்துட்டேன்னா அவன் என்ன பண்ணலாம், அவன் நாலு பேருக்கு சோறு போடுவான். நீ ஒருத்தனுக்கு மட்டும் சோறு போட்டுட்டு இருந்தா அவனை சோம்பேறியாக்கி அவன் வாழ்க்கையை நீ கெடுத்துடுத இல்லையா. அதான் சொல்லுவாங்க, ஒருத்தனை நீ வாழ வைக்கணும்னு சொன்னால் அவனுக்கு ஒரு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டேன்னா அவன் அந்த மீனை பிடிச்சி வித்துக்கிட்டு இருப்பான், நாங்கள் வாழ்வான். அதாவது ஒரு தொழில் கற்றுக்கொள்ள, தொழில் கற்றுக்கொள்ளணும்னா அவன் கர்மாவே அவன் செய்வதற்கு விடுவது. யாருக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் அவர்களை உங்களை அடிமையாக்கக்கூடாது. இப்போ அப்படி தான் பண்ணுறோம், நான் உனக்கு உதவலாம், நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், என் கிட்ட தான் இருக்கணும், என் பின்னாடி தான் வரணும் இப்படி நம்ம நினைக்கிறோம். இது தவறு. அவரவர்களை அவரவர்களுடைய கர்மாப்படி இயங்க நீங்கள் விட்டுறணும், சுயமாக விட்டுறணும். அதுதான் உயர்ந்த நிலை. நன்றாக சிந்திக்கணும் இல்லையா. அப்போ தானங்கிறது வந்து நீங்கள் நான் ஒருத்தருக்கு செய்துட்டேன் அதனால் நான் சொன்னேன். சிலவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட எத்தனை தடவை வாங்கி தந்துருக்கா, ஆ பாரு கொஞ்சம் கூட அவளுக்கு ஒரு நன்றி இருக்குதா பாரு, எப்படி என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா, என் கூட வர மாட்டேங்கிறா, இப்படிலாம் திட்டுவாங்க. அதான் ரெண்டு தடவைங்க ஹெல்ப் பண்ணிட்டா இவங்களுக்கு அவங்க அடிமை மாதிரி. இது எவ்வளவு அறியாமை இல்லையா. அப்போ நாம் ஒருவருக்கு செய்ததுனால அவங்க அடிமை ஆகணும்லாம் கிடையாது. நீங்கள் எதுக்காக செய்கிறீங்க, நீங்கள் புண்ணியம் வேணும்னு செய்வீங்க, அது புண்ணியம் கிடைக்கிதா கிடைக்கலன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் ஞானத்தில் நல்லா ஞாபகம் வைங்க, நீங்கள் ஊருக்கெல்லாம் உதவுறது செய்ததெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், முடிஞ்சால் நீங்கள் உதவுறது தப்பு கிடையாது, பட்டு அதை பார்த்து செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப கரெக்டாக இருக்கணும். எப்போவுமே நமக்கு 1% கூட பாவம் வந்து ஒட்டக்கூடாது, தவறுகள் வந்து ஒட்டக்கூடாது இல்லையா. அடுத்தவர்களை நாம் அடிமைப்படுத்தக்கூடாது, அடுத்தவருடைய சுதந்திரத்திற்குள் நுழையக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தானம் என்பது எப்படி இருக்கிறது என்கிறத நீங்கள் நன்றாக ஆழ்ந்து சிந்தித்தா என்ன பண்ணுறோம்னு சொல்லியாச்சுன்னா மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கறதற்கு இல்லையா, அந்த கொடுப்பது என்பது அறிவாக வைத்துக்கொள்ளுங்கள், வழிகாட்டுவது. அதுதான் வாழ்வும் வாழ்க்கையில் இருக்கும், தான் பெற்ற அறிவை பிற உயிர்கள் உய்யுமாறு வழிகாட்டுவது இல்லையா. அதைத்தான் நீங்கள் தானமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உலகத்திற்கு நீங்கள் கொடுக்கிறது உங்கள் கொடை அறிவாக இருக்கட்டும், வழிகாட்டுதல்களாக இருக்கட்டும், அவர்களை மீட்பதாக இருக்கட்டும். எல்லா உயிர்களையும் நேசியுங்கள், எந்த உயிரையும் பகையாக ஒதுக்காதீர்கள். அதுதான் தானம். இவனுக்கு நான் கொடுத்தேன், அவனுக்கு கொடுக்கல, இவன் வேண்டியவன், பாரபட்சமே பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா தானம் இல்லை.
அப்போ தானத்தில் உயர்ந்தது எதுன்னு சொன்னால் நல்ல மார்க்கத்தை காட்டுவது, அதாவது அறிவுத்தன்மையை கொடுப்பது, அவர்கள் உய்வதற்கு, அவர்கள் வாழ்வதற்கு, அவர்கள் விடுதலையாவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், வழிகாட்டுதலாக இருக்கணும். அப்போ அறிவுத்தன்மையை காட்டுவது தான் உண்மையான தானம், சரியா? அதுதான் வாழ்விப்போம். அப்போ நீங்கள் வாழ்விப்போம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னவாக இருக்கிறது, மற்றவர்களுக்கு அவர்கள் தெரியாத ஐயங்களெல்லாம் நீக்கி அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை அழிப்பதற்கு நீங்கள் கை கொடுக்க வேண்டும், அதுதான் வாழ்விப்பது. வாழ்வோம்னு சொல்கிறது நீங்கள் வாழ்கிற, நீங்கள் எப்படி வாழணும், அன்புமயமாக வாழணும், அன்பை அனுபவிக்கணும். யாரோடு அனுபவிக்கணும்னா உங்கள் குடும்பத்தோடு. நான் தான் சொல்லுவேன் உங்கள் குடும்பத்தை பல முறை இது மீண்டும் நான் இப்போ ஞாபகப்படுத்த காரணம் என்னென்னா, நீங்கள் வெளியெல்லாம் போய் மாட்டிக்கிறீங்க அன்பு அன்புன்னு, அங்கே போய் நீங்கள் கொடுக்குற அன்பு இல்லை, பேயோட பிசாசோடையும் குடும்பமாயிரும். நீங்கள் யாருக்கு உதவ போகிறீங்களோ அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால் உங்கள் வட்டத்தை முதலாவது நீங்கள் வரைமுறைப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வட்டம் உங்கள் குடும்பம் என்பது நீங்கள், உங்கள் பெற்ற தாய் தந்தை, உங்கள் மனைவியோ கணவனோ அல்லது உங்கள் குழந்தைகள், அவ்வளவுதான். இவர்களோடு தான் நீங்கள் அன்பு பயிக்க வேண்டும். மற்றவர்கள்ட்ட அன்பு பயிக்கிறதுலாம் தேவையில்லை, ஏன்னா அவன் கர்மாப்படி அவன் போயிடுவான். நீங்கள் என்ன சொன்னால் அவங்க நிற்க மாட்டாங்க. நீங்கள் என்ன அன்பு காந்தி அன்பு பண்ணார், அவரையே சுட்டு போனா இல்லையா? அன்பு செய்தவர்களை இயேசுவை என்ன பண்ணா, சிலுவையில் ஏற்றனா. இதுதான் உலகம். அதனால் சிந்தனை பண்ணுங்கள். நீங்கள் செய்கிறேன்னு சொல்லி சதுப்புணத்தில் மாட்டிடக்கூடாது. நான் தான் சொல்லுவேன், தியாகம் என்பது ஞானத்தில் ஏற்றுக்கொள்வதற்கே இல்லை. யாரும் யாருக்கும் தியாகம் செய்ய வேண்டிய தேவையில்லை. அவரவர்கள் கர்மாவை அவரவர்கள் வாழ வந்திருக்கிறார்கள், நீங்களும் வாழ வந்திருக்கிறீர்கள். இதை நினைவு வச்சுக்கணும். நீங்கள் உங்களுக்காக வாழ்கிறீங்க, உங்களுக்காக வாழும்போது மற்றவர்களுக்கு என்ன முடியுமோ, மரம் பாருங்கள், தான் நிற்கிற இடத்துலேருந்து நிழலை கொடுக்கறது, தான் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் சுருட்டிட்டு இல்லை, ஆனால் மனுஷன் தான் வாழ்கிறேன்னு அடுத்தவன்களை எதையுமே கண்டுக்காமல் சுருட்டிகிட்டு இருக்கான், அதுதான் தப்பு. மரம் வாழ்ந்து கொண்டு அது ஒரு நிழலை பரப்புகிறது, அந்த வட்டத்திற்குள் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு உதவுகிறது. மரம் சென்று சென்று போய் நான் புண்ணியம் பண்ணுறேன் நான் தானம் பண்ணுறேன்லாம் அது தப்பட்டம் அடிப்பதில்லை, ஆனால் மனுஷன் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். தேவையில்லாமல் அடுத்தவங்க வாழ்க்கையில் குறுக்கிட்டு அடுத்தவங்க போய் பேர் புகழ் வாங்குறதுக்கு, பட்டம் போடுறதுக்கு, பேனர் அடித்து கட்டுவதுக்கெல்லாம் இந்த கூத்தெல்லாம் பண்ணிட்டு பாவத்தை சேர்த்து கொண்டிருக்கிறான். எனவே ஞான வழியில் வந்த பிறகு அந்த கூத்துக்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு குரு முகாந்தரம் கேட்டு வாழக்கூடிய பரிசுத்தமான வாழ்க்கையை கைகொள்ளுங்கள். அதே நேரத்தில் அறிவுக்கு மட்டும் மற்றவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டலாம், நீங்கள் உணர்ந்த உண்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லலாம் இல்லையா? அதுதான் தானம். அறிவு தானம் செய்யுங்கள் இல்லையா? அறிவு தானம் செய்யுங்கள். தவம் என்பது அன்புமயமாக மாறுங்கள். தவம் என்பது அன்புமயமாவது, தானம் என்பது அறிவு தானம். அப்போ அந்த அன்புமயமாக தவம் பண்ணுவது தான் வாழ்வோம். யாரோட வாழ்வது, உங்கள் குடும்பம். அப்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிட்ட அம்மா அப்பாட்ட அன்பு செய்வதை எந்த காலத்திலும் குறைபடுத்தக்கூடாது. அம்மா அப்பா நோயானாலும் வயதானவர்களானாலும் இயலாதவனானாலும் என்ன பண்ணக்கூடாது, அன்பு செலுத்த வேண்டும். அப்போ தான் உங்கள் பாவம் குறையும், அப்போ தான் பிறப்பாக இருக்கும். அதுதான் தவம், அதுதான் தவம். அப்போ நீங்கள் யாரோடு இருக்கிறீங்க, வாழ்வோம் வாழ்விப்போம்ல, அதுதான் வாழ்வோம் இல்லையா? அந்த வாழ்வோம் என்பது யாரோட, உங்கள் குடும்பத்தில். அவங்களுக்கு கர்மாக தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஊர் கர்மாக்கு வரல. உங்களை தப்பாக சொல்லியிருக்கான் அவன். இப்போ ஊருங்கிறது எல்லோரும் சேர்த்தது தானே, நீங்கள் அவனை பிரிச்சிருங்க, ஊரே இருக்காது. அவன் வீடு அவன் வீடு அவன் வீடுன்னு சொன்னால் ஊர் எங்கே? இது தேவையில்லாமல் எல்லாத்தையும் எடுத்து சந்தையில் கொண்டு விட்ட மாதிரி இருக்குது. அவன் சுத்தமாக வாழ்ந்தால் நாட்டில் பிரச்சனையே கிடையாது. அவன் கரப்ஷன் இல்லாமல் மாறிட்டான்னா ஒரு கரப்ஷன் கிடையாது. அவன் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது நினச்சா நாட்டில் கொலை குற்றமே இருக்காது இல்லையா? நீங்கள் ஒட்டுமொத்தமாக எழுக்கும்போது யார் பண்ணுறான்னு தெரியாது, எல்லா பேரும் பண்ணுறானுங்க. தனிப்பட்ட மனிதர்கள் திருந்த வேண்டும். தனிப்பட்டவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். தனிப்பட்டவர்கள் தன் கடமையை உணர்ந்து இறைநிலைக்கு மாற வேண்டும். அதுதான் வாழ்க்கை. அதற்குத்தான் ஞான வழி. வாழ்வோம் வாழ்விப்போங்கக்கூடிய கேப்ஷனை கொடுத்துருக்கு. அந்த வாழ்வோம் என்பது தானம் தவம். வாழ்வோம் என்பது என்னவா இருக்கிறது, நாம் நமக்காக வாழ்வது. வாழ்விப்போம் என்பது பிரத்தியார்கள் வாழ்வதற்கு உய்வதற்கு தானம் செய்வது, அறிவு வழிகாட்டுவது இல்லையா? அப்போ திருவள்ளுவரான் சொன்ன மண்ணில் வாழ்வாங்கு வாழ்வது என்பது வாழ்வோம் வாழ்விப்போம். இது எதுக்குன்னா மண்ணிலேயே நம்ம தெய்வ நிலையாக மாறுவதற்கு உள்ளது. இதை நன்றாக ஞாபகம் வைத்து கொண்டு ஒவ்வொருவரும் எப்பொழுதும் வாழ்வோம் வாழ்விப்போம் என்ற நிலைப்பாட்டில் கவனமாக இருங்கள். யாரை பார்த்ததும் வாழ்வோம் வாழ்விப்போம் சொல்லுங்கள்,
ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் வாழ்வோம் வாழ்விப்போம் ஸ்டிச்சர் ஒட்டுங்க. ஏனென்றால் வாழ்வோம் வாழ்விப்போம்ங்கிற உச்சாடனம் கேட்கிற இடத்தில் எல்லாம் இந்த தானமும் தவமும் நிலைத்திருக்கும். தானமும் தவமும் நிலைக்க வேண்டும் என்றால் எங்கெல்லாம் வாழ்வோம் வாழ்விப்போம், உங்கள் வீட்டில் கதவுல இருந்தால் பார்த்தோம் வாழ்வோம் வாழ்விப்போம்பா, நீங்கள் ஒரு ஆளை பார்த்து சொல்லி வாழ்வோம் வாழ்விப்போம் சொல்லிட்டீங்கன்னா அங்கே தானம் தவம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாயிரும். உங்கள் காரில் ஓட்டுங்க, வீட்டில் ஓட்டுங்க, பீரில் ஓட்டுங்க, எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியுதோ. நான் அதுதான் உங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறேன். ஞானவெளி உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் குறைந்தது 1111 வாழ்வோம் வாழ்விப்போம் ஸ்டிக்கர் நீங்கள் ஓட்டணும். நான் அவன்கிட்ட 10 கொடுத்தேன், அவன்கிட்ட 100 கொடுத்தேன். உங்கள் நீங்கள் தனித்தனி முறையில் உங்களால் 1111 ஸ்டிக்கர் ஒட்ட கையில் எப்போவுமே என்ன வச்சுங்க, ஒரு ஸ்டிக்கரை சொல்லலை, ஒரு டைரி ஏதோ சின்ன டைரி வச்சுங்க, எத்தனை ஒட்டினேன்னு சொல்லிட்டு 1, 2, 3 பால் கணக்கு எழுதுன மாதிரி எழுதுங்க. தப்பு இல்லை, பயிற்சி இல்லையா? அப்போ நம்ம இப்போ எத்தனை ஒட்டிருக்கோம், 500 ஒட்டிட்டோமா, 1000 ஒட்டிட்டோமா, இன்னும் 1100. எப்போ 1111 ஸ்டிக்கர் உங்களால் ஒட்டப்படுகிறதோ அப்பொழுது தான் நீங்கள் உண்மையான ஞானவெளி உறுப்பினர்களாக ஆகிறீர்கள். இந்த வாக்குகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை அறியாமலேயே வெளிப்படுத்துகிறீர்கள். ஏனென்றால் இந்த யுகம் ஞான யுகம், சித்தர்கள் எல்லாம் ஞான வெளிக்காக செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி போய் ஒட்டினாலே அங்கே சித்தங்கணங்கள் எல்லாம் வேண்டியதை செய்யும், எல்லாருக்கும் உணர வைக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து தானம் தவம் செய்வதற்கு முதலாக முதல் தொண்டாக வாழ்வோம் வாழ்விப்போம் ஸ்டிக்கரை ஒட்டி இதுதான் தானம் தவம் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்துங்கள். எங்கெல்லாம் வாழ்வோம் வாழ்விப்போம் ஸ்டிக்கர் இருக்குதோ அங்கெல்லாம் எதிர்மறையான நெகட்டிவ் அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அங்கெல்லாம் தெய்வத்தன்மையும் அருளாற்றலும் நிறைந்திருக்கும். இதை தான் வள்ளுவகிறான், தானம் தவம் இரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காதுனா, குரு சொல்லாமல் குரு வழிகாட்டாமல் தானம் தவம் மண்ணுலகில் நிற்காதுன்னு சொன்னார். நான் உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து விட்டேன். எப்பொழுது நீங்கள் வாழ்வோம் வாழ்விப்போம் ஸ்டிக்கரை ஒட்ட ஆரம்பித்து வாழ்வோம் வாழ்விப்போன்னு சதா நேரமும் சொல்ல ஆரம்பித்தாலே நீங்கள் தானம் தவம் செய்த பலனை அடைகிறீர்கள் என்று சொல்லி, இன்றைய மழை இல்லையா, மழை பற்றிய சிந்தனையில் இந்த உபதேசத்தை என்ன பண்ணுறேன், அருள் மழையாக்கி இந்த அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று என்ன பண்ணுறேன், வாழ்த்தி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கின்றேன். வாழ்வோம் வாழ்வோம்.